அணுக்கல்டி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிற பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நிதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி புன் செயல்கள் பதிவழித்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெரும் களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களை ஆளும் கலை போதித்து உருவத்துள் உயிராம் உயிர்க்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு கயக்கல்பம் சீர்கர்மையோடும் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே அன்பே, நாம் அமர்ந்துள்ள இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலையே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாய் பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாயும் பாதுகாப்பாயும் வழிநடத்துவதாயும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். விரிய தவம், ஆக்கிடையில் தவம் துவக்கம். துரியம் தவத்தை நிறைவு செய்கிறோம். தவத்தால் பூரித்த ஆற்றலை உடல் முழுவதும் படர விட்டுக் கொள்வோம். உடலே உணர்வாக, உணர்வே உடலாக சற்று நேரம் உடல் மேல் மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். வாழ்த்து. வாழ்க்கை நல சங்கற்பம் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள்
நிறை செல்வம் உயர்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் மேலாயுள் நிறை செல்வம் உயர்புகள் மெய்ஞானம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் மேலாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணைவருக்கு வாழ்த்து, பெற்ற மக்கட்செல்வங்களுக்கு வாழ்த்து, உடன் பிறந்தவர்களுக்கு வாழ்த்து, உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வாழ்த்து. தொழில்துறையிலே அன்றாட கடமையிலே தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்து. அறிந்தோ அறியாமலோ மன வேறுபாடு கொண்ட அன்பர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி வாழ கருணையோடு வாழ்த்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷிகள் வழங்கிய வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். உலகெங்கும் உள்ள அறிவு திருக்கோயில்களும் மனவளக்கலை அறக்கட்டளைகளும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. அன்னை தந்தை ஆசானை வணங்கி இன்றைய சிந்தனையில் அவர்களின் அறிவாட்சி களமே நம் அறிவில் நிரம்பி சிந்தனையை சிறக்க செய்யட்டும். அனைத்து அன்பர்களுக்கும், அறிஞர் பெருமக்களுக்கும், நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அறிவுசால் நண்பர்களே, அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷிகளின் அன்பு சீடர்களே, மனவளக்கலையின் மகத்துவம் அறிந்து அதனால் மனவளம் பெற்று வாழ்க்கை வளம் பெற்று மற்றவருக்கும் இந்த மனவளம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கிலே இல்லறத்தை இனிதே நடத்தி கொண்டிருக்கின்ற இனிய மனவளக்கலைஞர்களே, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க்கை வளங்கள் அனைத்திலும் நிறைவாக பெருகி வாழ்க வளமுடன். அறிஞர் பெருமக்களே, அருள் தந்தை ஆசான் அவர்கள் மிகச்சிறந்த தத்துவம் உணர்ந்த, தவம் நிறைந்த பேரருளாளர். இறைநிலைக்கு உள்ள சிறப்புகள் அன்பும் கருணையும் என்று சொல்வார்கள். அந்த அளவிலே தான் நமது ஆசான் தத்துவ ஞானி வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் அன்பும் கருணையுமாக உலக சமாதானம் என்ற ஒன்று உலக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உலகத்தையே ஒரு குடும்பமாக நினைத்து அதற்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்து அறிவு தொண்டாற்றியவர்கள். அவர்கள் வழியிலே உலக சமுதாய சேவா சங்கமானது அறிவு திருக்கோயில் வழியாகவும், மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள் மூலமாகவும், ஸ்கை சென்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அமைப்புகள் மூலமும், மிஷன் கல்வி முறையின் மூலமும், ஆன்லைன் வகுப்புகள் மூலமும் உலக மக்களை தொடர்பு கொண்டிருக்கிறது, சேவை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சேவையிலே நம்மாலான ஒரு சிந்தனையை சிறக்க செய்வது என்பது நம்முடைய கடமையாகும். அந்த அளவிலே இயற்கை என்ற ஒருங்கிணைப்பு பேராற்றல் பற்றிய ஒரு சிந்தனையை மேற்கொள்ளலாம். அறிஞர் பெருமக்களே, ஆதி என்ற பிரம்மம் அது கடல் போல் ஒன்று, அதில் எழுந்த உயிர்கள் எல்லாம் அலைபோலாகும் என்பார்கள் நமது ஆசான். இயற்கையை வெளிப்படுத்திய ஆசான் அவர்கள் இயற்கை தத்துவத்தையே, உண்மைகளையே சுருக்கி ஒரு பாடலாக கொடுத்திருக்கிறார்கள்.
இயற்கையனில் வெட்டவெளி அனைத்தண்டங்கள் எண்ணற்ற சீவையினம் எல்லாமாகும். இயற்கையனில் வெட்டவெளி அனைத்தண்டங்கள் எண்ணற்ற சீவையினம் எல்லாமாகும். இயற்கையது இயங்காத நிலையில் மௌனம் இதுவேதான் சுத்தவழி சூன்யம் பிரம்மம். இதுவேதான் சுத்தவழி சூன்யம் பிரம்மம். இயற்கையே இயங்கு நிலை அணுவதாகும். இந்த இரு நிலைகள் தான் எழுச்சி ஈர்ப்பு. இயற்கையே காந்தம் மின்சக்தி மற்றும் இரசாயனங்கள் உணர்வு என்ற பிரிவு நான்கும். இயற்கையே காந்தம் மின்சக்தி மற்றும் இரசாயனங்கள் உணர்வு என்ற பிரிவு நான்கும். இதனை அழகாக சுருக்கமாக நமது மனதிலே பதியும் வண்ணம் இந்த பாடலை தந்திருக்கின்றார்கள். இயற்கை என்றால் என்ன என்பதை அழகாக சொல்றாங்க. வாட் இஸ் நேச்சர்? பீயிங், பிகமிங் அண்ட் நோயிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எது இருக்கிறது? எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமர. நீக்கமர ஆல் பெர்வைடிங் ஆம்னிசியன்ஸ் ஆல்மைட்டி என்று அழகாக சொல்லப்படுகின்ற அந்த பேராற்றல், அருள் பேராற்றல், அதுவேதான் ஒருங்கிணைப்பு பேராற்றலாக இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறது. அவை எப்படி அதை செய்கின்றன என்பதைத்தான் இந்த கவிதையிலே சொல்வார்கள். இறைவெளியே தன்னிருக்க சுழ்ந்தழுத்தும் ஆற்றல், இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், அதுவே தன்னை சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கிறது தன்னைத்தானே. செல்ஃப் கம்ப்ரசிவ் சரவுண்டிங் கினிமேட்டிக் குயவரிங் ஃபோர்ஸ் என்பார்கள். ததும்பிக் கொண்டிருக்கிற ஆற்றல் அது, தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆற்றல். செல்ஃப் கம்ப்ரசிவ் சரவுண்டிங் கினிமேட்டிக் குயவரிங் ஃபோர்ஸ் என்பார்கள். தன் இறுக்கத்தாலே தானே அதிர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அதிர்வுகளை உணர்வதற்கு நுண்மான் நுழைவுலன் அறிவு வேண்டும். அதை தருவதுதான் மனவளக்கலை என்று சொல்லப்படுகின்ற எளிய முறை குண்டடி யோக பயிற்சி. யோகம் என்றால் தன் மூலத்தை அறிதல், தன்னையும் தன் மனதையும் தன் மூலத்தையும் இணைத்து பார்த்தல், தன்னையும் சமுதாயத்தையும் உயிர்களையும் பேரண்டத்தையும் இறைநிலையும் இணைத்து பார்த்தல். அப்படி இணைத்து பார்க்கின்ற தன்னளவு எல்லை கட்டி கொண்டிருக்கிற மனதை இயற்கை என்று சொல்லப்படுகின்ற இந்த பெருவெளி ஆகிய பிரபஞ்சத்தையே ஆக்கி காத்து இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த இறைவெளியை பேராற்றலை அது எப்படி எல்லாவற்றையும் ஆக்கி ஒருங்கிணைத்து காத்து நடத்தி மறைத்து முடித்து கொண்டிருக்கிறதோ அத்தகைய பேராற்றல் தான் சும்மா இருக்கின்ற பொருள். அதுதான் எல்லாம் வல்ல ஆல்மைட்டி, சர்வ வல்லமை பொருந்திய ஈஸ்வரன், பெருமாள், பராசக்தி, அல்லா, யெகோவா என்றெல்லாம் அனைத்து பெயர்கள் அழைத்தாலும் பெயர் பலவே ஆயினும் பொருள் ஒன்றே தான். அதுவேதான் மெய்யான பொருள். அப்போ நாம் புலன்களால் காணக்கின்ற அனைத்து பொருள்களும் பொருள் அல்ல, அணுக்களின் கூட்டம், அணுக்களின் கொத்து இயக்கம், அவையெல்லாம் சேர்ந்து இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஹைட்ரஜன் என்றால் ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான், ஆக்சிஜன் என்றால் 8 எலக்ட்ரான் 8 புரோட்டான், இந்த மாதிரி கார்பன்னா 12 12, யுரேனியம்னா 236, இந்த மாதிரி தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக மாறி இருக்கிறது. சேர்மங்கள் பல சேர்ந்து அமினோ அமிலங்களாக மாறி அதுவே உயிரினங்கள் தோன்றுவதற்கான மூலக்கூறாக அடிப்படையாக மாறி இருக்கிறது. இது உலகம் என்ற ஒரு அமைப்பிலே நாம் பார்க்கின்ற இந்த உலகத்தை உருவாகி, இது போன்ற நமது சூரியன் போன்ற நட்சத்திரங்கள் நிரம்பிய
எண்ணற்ற நட்சத்திரங்கள் நிரம்பிய அண்டவெளியில எத்தனையோ உலகம் போன்ற அமைப்பும் உயிர்கள் போன்ற அமைப்பும் இருக்கலாம். ஏன்னா இருப்பு நிலையாக இருந்த அந்த பீயிங் என்ற பொருள் தான் அமைதி நிலை, மௌனம், பேராற்றல், பேரறிவு. ஏன்னா அதுல இருந்து தோன்றிய வெளிப்பாடுகள் தான் எல்லாமே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் நாமும். நமக்கு அறிவு இருக்குதுன்னு நினைக்கிறோம், மற்றவங்களுக்கு அறிவு இருக்குதுன்றத பல நேரத்துல மறந்துடுறோம். எல்லாருக்கும் அறிவு இருக்குது, அது மட்டும் இல்லை. மகரிஷி சொல்லுவாங்க, உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள், மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னும் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன். இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா, அன்பு ஊற்றாய் தோற்றங்கள் அனைத்து கொள்ளும் அறிவாய் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. எவ்வளவு தெளிவாக சுருக்கமாக தான் உணர்ந்ததை நாம் எல்லாரும் உணர்வோன்னு சொல்றாங்க பாருங்க. அப்படி அந்த நிலையிலே அந்த ஆதி என்ற தெய்வம், ஆதி என்ற பிரம்மம், ஆதி என்ற மூலப்பொருள், ஆதி மூலம், அதுதான் அணுவென்ற உயிராகியது. அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகியது. அது பேதித்து அண்டகோடிகளாகியது, பிரபஞ்சம் உருவாகியது. அதிலே ஓரறிவு முதல் ஆறறிவு உயிர்கள் வரை நாம் வரை ஆகியிருக்கிறது. நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்பதை இறைவணக்க பாடலாக இந்த பிரபஞ்ச உயிரின பரிணாமத்தை விளக்குகின்ற ஒரு இயற்கையின் பரிணாமத்தையோ எழுச்சியையோ இருப்பையோ இயக்கத்தையும் உணர்த்துகின்ற ஒரு அருமையான பாடல் தான் இறைவணக்க பாடலாகி இந்த பாடல். அந்த அளவில் அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்தும் ஆக்கியது. இந்த தண்ணீருக்கு சூழ்ந்த அழுத்தம் ஆற்றல் கிராவிட்டி என்ற ஆங்கிலத்திலோ, ஈர்ப்பு ஆற்றல் என்று ஒரு சொல்லிலோ இறைநிலைய இயற்கையின் மூலத்தை விளக்குறார். அப்ப இயற்கை என்றால் என்ன என்பதை சொல்ற போது, இயற்கையெனில் வெட்டவெளி அனைத்து அண்டங்கள் எண்ணற்ற ஜீவ இனம் எல்லாம் ஆகும். அப்போ பிரபஞ்சம் என்ற பேரண்டம் முழுவதும் உள்ள எண்ணற்ற நட்சத்திர கூட்டங்கள், 27 கூட்டங்கள் என்று சொல்லுவாங்க, கான்ஸ்டலேஷன்ஸ், கேலக்சிஸ் என்றெல்லாம் சொல்லப்படுகிற இந்த யூனிவர்ஸ், அதுதான் இயற்கையினில் வெட்டவெளி அனைத்து அண்டங்கள் எண்ணற்ற சீவ இனம் எல்லாம் ஆகும். இயற்கையது இயங்காத நிலையில், இயங்காத நிலை என்பது பிரபஞ்சத்துக்கு அப்பாலுக்கு அப்பாலா இருக்கிறது என்று பொதுவாக சொல்லுவார்கள். அப்பாலுக்கு அப்பால், அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கண்முற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி என்று விநாயக ரகவல்ல அபய பிராட்டியார் அழகாக சொல்லுவார்கள். அப்போ அப்பாலுக்கு அப்பாலாம் இருக்கிறது, ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் அச்சாக மையத்தில் இருக்கிறது. அப்போ அணுவுக்குள்ள இருந்தா அது என்னது, சக்தி சிவம் என்று சொல்லுவாங்க. அப்பாலுக்கு அப்பால் இருந்தா அது சதா சிவம், சும்மா இருக்கிற பொருள், எப்பொழுதும் சும்மா இருப்பது. சிவம் என்றால் சும்மா இருப்பது இருக்கும், சிவனேன்னு சும்மா இருங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த சும்மா இருக்கிற நிலைக்கு பேரே சிவம். உருவம் கற்பிக்கப்பட்டது எளியவர்களுக்கு, சிந்திக்க குறைந்தவர்களுக்கு, உணராதவர்களுக்கு, விளக்க முடியாத போது ஒரு உருவம் மட்டும் காட்டி மனதை ஒருங்கிணைக்க வைத்த ஒரு நம்முடைய முன்னோர்களின் முயற்சி. ஆனால் குழந்தைகளுக்கோ சிந்திக்க குறைந்தவர்களுக்கோ மனதை ஒருங்கிணைக்க உருவ வழிபாடாக வைத்தவர்கள், அதிலே உட்பொருளாக சிவம் என்பது அந்த இறைவெளி சுத்தவெளி என்பதை சொல்லியிருக்கிறாங்க. மௌனம் என்றும் இருட்டு என்றும் பாழ் என்றும் பிரம்மம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அது அறியணும்னா எப்படி செய்யணும், நன்றாய் ஞானம் கடந்து போய் நல் இந்திரியமெல்லாம் ஏற்று ஒன்றாய் கிடந்த அரும்பெரும் வாழ் என்று சொல்வார் ஒரு ஆழ்வார். ஓப்பில் அதனை உணர்ந்து உணர்ந்து இன்ப துன்பம் செட்டு களைந்து பசையற்றால் அன்றே அப்போதே வீடு, அதுவே வீடு வீடாமே என்று சொன்னார். அப்ப வீடுன்னா என்னது, வசிக்கிற இடம், சொந்த இடம்ன்றது. நம்ம எங்கிருந்து தோன்றி வந்தோம்,
எங்கிருந்து இந்த இயற்கை பரிணமித்தது? ஆதி என்ற பிரம்மம், ஆதி எனும் பரம் பொருள் மெய் என்று சொல்லப்படுவது தான் அணுவென்ற உயிராகியது என்பார்கள். அப்போ அந்த மெய் என்ற பொருள் என்றும் ஆதி என்றும் எல்லாமாக இருக்கின்ற அந்த பொருளை எழுச்சி பெற்ற போது உயிரன்றது, சக்தி துகள்கள் எனர்ஜி பார்ட்டிகள்ஸ் ஆகியது. அப்போ இயங்காத இயற்கை அது இயங்காத நிலையில் மௌனம், இதுவேதான் சுத்தவெளி சூன்யம் பிரம்மம், இயற்கையே இயங்க நிலை அணுவதாகும். இந்த இரு நிலைகள் தான் எழுச்சி ஈர்ப்பு, இயற்கையே காந்தம் மின்சக்தி மற்றும் இரசாயனங்கள், இவை சேர்ந்த உயிரினங்கள்ல உணர்வு என்ற பிரிவு நான்காகும். அழகாக சொல்றாங்க பாருங்க. அப்போ இயற்கையதன் நிகழ்ச்சிகளை விதி என்கின்றோம், எண்ணத்தின் சொல்வகையை மதி என்கின்றோம். இயற்கை நிகழ்ச்சிகள் பஞ்சு இரும்பு என்றால் இலை, இவை மதியால் ஆடை ஆயுதங்களாச்சு. இயற்கையினை அறிந்து அளவு அறிவின் மேன்மை இதை அறிந்தால் விதிமதியின் குழப்பம் போகும். இயற்கையின்றி எந்நிகழ்ச்சி உண்டு சொல்வீர், எண்ணம் என்றால் இயற்கைக்கு சிறப்பு ஏது? அப்போ இயற்கை என்பது எண்ணத்தாலே ஆராயப்படுகிறது எனில் எந்த ஒரு சொல்லோ என்ன பேர்ல சொன்னாலும் எண்ணம்தான். எண்ணமே இயற்கை ரகசியங்களின் பெட்டி. அப்போ எண்ணம் எங்க இருக்குதுன்னா உடம்புல உயிர் இருந்து இயங்குங்கால் தோன்றுகின்ற ஒரு காந்த அலை தன்மாற்றமே தான் எண்ணம். எண்ணம் பிறக்கமிடமோ சிறுபுள்ளி, அதாவது உயிர் அணு, அது இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம், அதாவது இந்த வெட்டவெளி முழுவதும் பிரபஞ்சத்துக்கு அப்பாலுக்கு அப்பால் வரைக்கும் போகுது. அப்போ இயற்கை என்பது மௌன நிலையாக இருப்பு நிலையாக உள்ள ஒன்று. அதன் தன்னிறுக்கத்தால் எழுச்சி பெற்ற நுண்ணணுக்கள் பரமாணுக்கள் இதரிக்கல் பார்ட்டிகல்ஸ் அணுவின் பகுதி பொருள் எலக்ட்ரான் புரோட்டான்ஸ் போன்றவைகள், அவைகள் சேர்ந்த வின் முதல் ஐம்பூதங்கள், அவைகளின் கூட்டு பக்குவ நிலை அமினோ அமிலங்களாகவும், அவற்றால் ஆக்கப்பட்ட தாவரம் முதல் ஓரறிவு தாவரம் முதல் ஆறறிவு உயிரினங்கள் வரையும் உணர்வு நிலை பெற்றவை. அப்போ இருப்பு நிலையாக உள்ளது பீயிங், அதன் எழுச்சி நிலையிலே அது பிகமிங், அது உணர்ச்சி நிலை பெற்ற உயிரினங்களிலே அது நோயிங்காக இருக்கிறது, அதாவது உணர்ந்து அறிந்து கொள்ளுகிறது. அப்போ இயற்கை என்பது அப்பாலுக்கு அப்பால சும்மா இருக்கின்ற சதாசிவமும் அதன் எழுச்சியாக தோன்றிய சக்தி துகள்களாகிய எனர்ஜி பார்ட்டிகல்ஸும் அவற்றால் ஆக்கப்பட்ட ஐம்பூத அமைப்புகளும் அண்டகோடிகளும் உலகமும் அதனுடைய கூட்டு பக்குவ நிலையிலே கருமையம் என்ற நியூக்ளியஸ் அமைத்து கொண்டு உடல் என்ற அமைப்பை செல் சுவர்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிற செல் அமைப்பை உருவாக்கி கொண்டு அதற்கு உட்கருவாக கருவுட்கருவாக அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு உயிரினங்களாக பரிணமித்து நாம் வரைக்கும் வந்திருக்கிறது. அப்போ அந்த நம்மிடம் உள்ள அறிவு அல்லது எந்த ஒரு அணுவிலும் உள்ள இயக்க ஆற்றலின் மோதல் பிரதிபலித்தல் இரண்டரை ஓடுதல் ஊடுருவுதல் என்ற அளவிலே சிதறுதல் என்று ஐந்து வகையான இயக்கங்கள் ஒவ்வொரு ஆகாச உயிர் துகளிலும் பதிவாகும், பெண் துகளிலும் பதிவாகும். அப்படி அவை பதிவாவதுனால அவை நெருக்கப்பட்டு அணுமுதல் அண்டகோடிகள் ஆகியது என்பதை பிரபஞ்ச பரிணாமம் என்ற அற்புதமான ஒரு உரையில விளக்கத்துல வேதாத்திரிய விளக்கமாக ஆசான் தந்திருக்கிறார். அப்போ அந்த ஒரு சூழ்ந்தழுத்து ஆற்றல் தான் துகள்கள் என்ற முறையிலே ஐம்பூதங்கள் ஆகியதுன்னா, ஒவ்வொரு துகளும் தன் இறுக்கத்தாலே நெருங்கி இருக்கும் போது இறைவேலியால் அழுத்தப்பட்டு நெருக்கும் போது அதிலே சேர்ப்பு நடக்கிறது. கொட்டு முகில் அணுக்கள் கூட்டி பிரிப்பது வாய் என்று சொல்லுவார் பாரதி. அந்த மாதிரி இந்த துகள்கள்லாம் இணைக்கப்பட்டு விண் ஆகிறது. அந்த விண்ணையை அழுத்தும் போது அது மேலும் பல துகள்கள் வந்து சேர்ந்து வெவ்வேறு வகையான விண்துகள் தனிம அணுக்கள் ஆக மாறுகிறது. அதே மாதிரி அதிலிருந்து பிரிக்கவும் முடியுது. நாம் அணு பிளவு அணு சிதைவு என்றெல்லாம் சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அது மாதிரி பிரியவும் செய்து சேரவும் செய்யுது. அப்போ இந்த நிகழ்ச்சியின் மூலம் பல வகையான விண்துகள்கள் பலவித வேகம் பருமன் இடைவெளி என்ற தூரத்தில் அமைந்து கொண்டு வெவ்வேறு விதமான ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. இப்போ எது சுழல்கிறதோ சுழலை. இப்போ எது சுழன்றது என்றால் சுத்த வெளியாகி சும்மா இருந்த பொருளே எழுந்தது, சிவம் சக்தியாகியது.
சக்தியும் சிவமும் கூடியது, அதாவது இருப்பு நிலையும் இயக்க அலையும் சேர்ந்தது காந்தமாகியது. அப்ப இந்த விளக்கத்தை சொல்வதுதான் கந்த புராணம், சிவபுராணம் என்றெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு நிலை. அப்போ அந்த நிலையைத்தான் வேதாத்ரி மகர்ஷிகள் காந்த தத்துவமாக விளக்குறாங்க. அந்த காந்தமே துகள்களிலே தோன்றும் போது துகள் காந்தம், பூதங்களிலே தோன்றும் போது பூத காந்தம், பொருள்களிலே தோன்றும் போது பொருள் காந்தம், சூரியனிலிருந்து வெளிப்படும் சூரிய காந்தம், நட்சத்திர காந்தம், அப்புறம் புவிக்காந்த சக்தி, இந்த மாதிரி நிலவு காந்தம், அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினங்கள்ல இருந்தும் பொருள்கள்ல இருந்தும் அலை வெளிப்படுகிறது, விரிவலை என்ற காந்தமாகிறது. அது ஒவ்வொரு பொருள் அமைப்பின் தன்மைக்கேற்ப என்ன மரம், என்ன செடி, என்ன உலோகம், என்ன ஓரறிவு உயிரினம், ஆறறிவு உயிரினம் என்றது அது அது தன்மை சிறப்பு என்ற முறையில் அந்த உடல் அமைப்புக்கேற்ப உயிரிலிருந்து இயங்குவதற்கேற்ப அதிலிருந்து வெளிப்படுகிற காந்தமே அதன் புலனியக்கமாகவும் காந்த தன்மாற்றமாகவும் இன்ப துன்ப உணர்வாக இருந்து வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒன்றை ஒன்று சார்ந்து ஈர்க்கப்பட்டு இணைந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் இணைக்கிறது எதுனா ஒவ்வொரு துகள் மையத்திலே அமைந்த இருப்பு நிலை ஆகிய உள்ள இறைநிலை, அதனுடைய சூழலை ஆகிய அந்த சக்தி எனர்ஜி நிலை. அப்போ அந்த மையத்திலே இருக்கின்ற அந்த இறைநிலையின் பேரறிவு வெளியிலிருந்து அழுத்தப்படுகின்ற அந்த வான் முழுதும் நிரம்பி இருக்கின்ற அந்த இறைவெளி, அதாவது சக்தி சிவம் என்று சொல்லப்படுகிற துகள்களோ சும்மா இருக்கிற பொருளோ இடமாக இருந்து கொண்டு இயக்கத்துகள் இயங்குவதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறது. கடல்ல நீர் தான் இருக்குது, நீரின் மேற்பரப்புல காற்றோ அல்லது மற்ற விசைகளாலோ அந்த எழுச்சி ஏற்படுகிறது அல்லது சுழற்சி ஏற்படுது. எழுச்சி ஏற்பட்டால் மேலும் கீழும் எழுந்து வரும்போது அதை அலை என்கிறோம், சுற்றி வந்தால் சுழல் என்று சொல்லுகிறோம். இப்படி இயக்கத்துக்கேற்ப பெயர்களை வைத்திருக்கிறோம். அந்த மாதிரி எந்த ஒரு தோற்ற பொருளாக உள்ள உயிரினங்களும் அது அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு நாம் அதன் தன்மை குணத்தை வெளிப்படுத்தி வருகின்ற அந்த காந்த உணர்வை நமது புலன்கள் மூலமாகவும் சிந்தனை மூலமாகவும் அறிந்து கொள்கிறோம். அப்போ நம்மையெல்லாம் இணைத்து கொண்டு ஒவ்வொன்றையும் இணைத்து கொண்டு ஒவ்வொன்றையும் ஆக்கி காத்து கொண்டு இருக்கின்ற அந்த ஆற்றல் எதுனா காந்தம். அந்த காந்தம் எங்கிருந்து வந்ததுன்னா எனர்ஜி துகள்கள் என்ற மூலப்பொருள், அது எங்கிருந்து வந்ததுன்னா இறைவெளி என்ற ஒரு சும்மா இருந்த பொருளாகிய தன்னிருக்க சூழ்நிலை. இப்போ இவை அனைத்தையும் இணைத்து கொண்டிருக்கும் அதுதான் இயற்கை. அப்போ இயற்கை என்றால் சும்மா இருந்த சுத்தவெளி, சுழன்று வந்த சுழல் அலைகள் நிரம்பிய தன்மாற்றம் பெற்ற, பூத தான்மாற்றம் பெற்ற, ஐம்பூத அமைப்பு பெற்ற இந்த வான்வெளி என்ற விண்வெளி அல்லது ஆகாச வெளி, ஆகாய வெளி அல்லது பிரபஞ்ச வெளி என்று சொல்லப்படுது. பிர என்றால் இறைநிலை, அதுவே தான் எங்கே இருக்குது. அது ஐந்து தன்மையான இயக்கங்களை பெற்றிருக்கிறது, தோற்றங்களை பெற்றிருக்கிறது என்றால் பிரபஞ்சம் என்று சொல்லப்படுது. அப்போ இந்த பிரபஞ்சம் அதிலிருந்து அந்த சுத்தவெளியே அந்த ஒவ்வொன்றையும் அழுத்தி சுழற்றி விட்டு கொண்டு இருப்பதனால சூரியனையும் சுழல வைக்கிறது, சந்திரனை சுழல வைக்கிறது, கோள்கள் அனைத்தையும் சுழல வைக்கிறது, பூமியை சுழல வைக்கிறது, அப்போ ஒவ்வொன்றும் அணுக்களையும் சுழல வைக்கிறது, அணுக்கள் சேர்ந்த எந்த ஒன்றையும் சுழல வைக்கிறது. அதுவே தான் இந்த பூமியில மனித உடல் அமைப்பு என்ற மற்றும் இல்லாமல் உயிரினங்களின் உடல் அமைப்பு கருமையம் என்று அமைத்து கொண்டு அதை அச்சாக கொண்டு அந்த உயிராற்றல் சுழல்கிறது. நம்முடைய இயக்கத்துக்கு ஏற்ப நமக்கு கைகள் நீண்டு விட்டன, கண்கள் ரெண்டு அமைந்திருக்கிறது, மூக்கு ரெண்டு துவாரங்களோடு அமைந்திருக்கிறது, வாசனை உணர்வதற்கும் காற்று போகிறதுக்கும் வழியாகிறது. இப்போ மிக அழகாக உருவாக்கி பேக் பண்ணி வச்சிருக்கிறது இயற்கை என்ற பேராற்றல். அப்போ எங்கே எது எதுவாக இருக்கும், என்னென்ன தேவைக்கேற்ப நமக்கு மூக்காகவும் வாய் என்ற முறையில் பற்கள், நாக்கு, தாடை, உமிழ்நீர் சுரப்பிகள், பற்கள் எல்லாம் அமைச்சு உணவு பாதையாகவும், தேவைப்பட்ட காற்றையும் போக்குவரத்துக்கு உதவுகின்ற ஒரு அமைப்பாகவும், தனிப்பாதையாக மூக்கும் காற்றுக்கு இருந்தாலும் வாய் வழியாகவும் சுவாசிக்கிறோம் பாருங்களேன். சில நேரத்தில் நோயுற்று இருக்கும்போதோ மூக்கு தடைபட்டு இருக்கும்போதோ தெரியாமல் சில பேர் வாயாலே அதிகமாக சுவாசிப்பாங்க, அது நல்லதல்ல என்று சொல்வார்கள். ஆக அது அதுக்குன்னு ஒரு தனி உறுப்பு, அவசர அவசிய காலத்தில் மற்ற உறுப்புகளுக்கும் வேலை. அப்போ அந்த முறையிலே உணவு பாதை, மூச்சுக்குழாய், நுரையீரல், இறைப்பை, இரத்த குழாய்கள், மூளை, தண்டுவடம், நரம்புகள், உடல் முழுவதும் நல்ல ரத்தம் ஓடுகின்ற அமைப்பு, வேண்டாத ரத்தம் என்று சொல்லப்படுகிற ஆக்சிஜன் குறைந்த கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ஒரு
ரத்த அமைப்பு அதையெல்லாம் சுத்தப்படுத்துவதற்காக ஒரு பம்ப் அமைப்பாக இதயம் நுரையீரல் அமைப்பு இப்படி சிறுகுடல் பெருங்குடல் கல்லீரல் மண்ணீரல் எத்தனை அருமையான இயக்கங்களை எல்லாம் உள்ள அமைச்சு இந்த உடம்புக்குள்ள பேக் பண்ண வச்சு அவை இயங்குவதற்கும் இருப்பதற்கும் இடம் கொடுத்து அசாதாரண சூழ்நிலையில கூட எப்படி இயங்கலாம் சாதாரண சூழ்நிலை இயங்குவது என்பது ஒரு நன்மை என்றால் அசாதாரண சூழ்நிலை ஆபத்தான காலத்திலோ நோய்வாய்ப்பட்டுள்ள காலத்திலையோ துன்பப்படுகிற காலத்திலையோ எப்படியெல்லாம் அவை இயங்க முடியும் உதவ முடியும் அதையெல்லாம் யார் இயக்கி கொண்டிருப்பது உடலுக்குள் இருக்கின்ற அந்த உயிராற்றல் என்ற காந்த ஆற்றல் அப்ப அந்த உயிராற்றல் இருந்து இயங்கணும்னா உடம்பு என்ற அமைப்பு தேவைப்படுகிறது அதுக்குள்ள பல்வேறு உறுப்புகள் பல்வேறு வேலைகளை செய்கிற என்ன கருவிகள் நட்டு போல்ட்டு பல்க்ரம்கள்லாம் அமைந்துள்ள சொல்லுவாங்க லிவர்ஸ் பல் சக்கரங்கள் சாய்தளங்கள் சுழல்கின்ற புள்ளி என்றெல்லாம் எந்திரங்களை சொல்லுவோம் அந்த மாதிரி அனைத்து வகையான எந்திர அமைப்பும் உடம்புக்குள்ள அமைச்சு அதை மிக அளவாக செய்து பெரியக்க மண்டலத்தின் ஆற்றல் அனைத்தையும் உணர்வதற்கான புலன்களை அமைத்து புலன்களுக்கும் மூலமாக உள்ள சிந்தனையாக மூளை அமைப்பு நரம்பு அமைப்புகளை வச்சு அதன் மூலம் புலன்கடந்த அறிவாகவும் சிந்திக்க முடியும் என்று அது ஆறு அறிவு வரைக்கும் செல்ல முடியும் என்றும் அந்த ஆறாவது அறிவு எல்லாருக்கும் இருக்குதுன்னு சொல்லும்போது அப்போ சிலருக்கே சிறப்பாக இருக்கிற அந்த சிந்தனை பேரறிவே ஏழாம் அறிவு என்றெல்லாம் சொல்ல பேறுபடுத்தி கொள்ளுகின்ற அளவிலே மனிதன் தான் இதை பேர் வைக்கிறான் மனிதன் தான் மனது தான் கண்டுபிடிக்குது அப்போ மனது எதுன்னா உயிரின் படர்க்க இலையாகிய காந்த தன்மாற்றம் தான் இப்போ காந்தமே தான் பிரபஞ்சம் முழுவதையும் ஒருங்கிணைக்கிறது என்று சொல்லலாம் அதுதான் அனைத்து இயக்கங்களுக்கும் காரணமாகிறது அப்போ அந்த காந்தம் வருவதற்கு காந்தம் பிறப்பதற்கு எது காரணம் எனர்ஜி பார்ட்டிகள்ஸ் இந்த சக்தி துகள்கள் சக்தி துகள்கள் தோன்றுவதற்கு இருப்பதற்கு இடம் கொடுத்து உதவுறது எதுனா சும்மா இருக்கின்ற அந்த பெருமாள் சிவம் அல்லது இருப்பு நிலை இதைத்தான் முன்னோர்கள் உணர்ந்து வெவ்வேறு மதத்துல வெவ்வேறு பேர் வச்சிருக்காங்க அந்த முறையில பெயர்கள் பலவாயினும் பொருள்நிலை மூலநிலை ஒன்றே என்ற தன்மை தான் இயற்கை என்று ஒரு பேர் வச்சிருக்காங்க சில பேர் அதைத்தான் கடவுள் தெய்வம் என்றெல்லாம் சொல்றாங்க இப்போ கடவுள் என்பது ஒரு வெர்பு வினைச்சொல் கடவுள் எது கடக்கணும் மனம் வெளிப்போக்காக புலன்களையே காந்த ஆற்றல் உயிரின் ஆற்றல் என்பது தன்மாற்றம் அடைந்து செலவாகிறது அதுவும் தேவைதான் ஆனால் அதை ஒரு நேரத்துக்கு உள்ளடக்கி செலவை குறைச்சி சிந்தனையாக மாற்றும் போது தான் அது உள்நோக்கி திரும்பும் போது கடவுள் கடவுள் உள்கட உள்கட என்ற ஒரு நிகழ்ச்சியை வினையை செயலை செய்யும் போது அதை சரியாக செய்யும்போது மனமாக புலன் வழியே செல்லுகின்ற காந்தாற்றல் தோல் வழியாக தொடு உணர்வாக அதில் பல்வேறு உணர்வாக சுகமான தொடுதல் தட்டுதல் குத்துதல் கூறான பொருளாக எது எது தொட்டாலும் அது மேலே தண்ணி பட்டால் என்ன உணர்வு நெருப்பு சூடுபட்டால் என்ன உணர்வு குளிர்ச்சி பட்டால் என்ன உணர்வு என்று வேறுபடுத்தி அறிந்து கொள்ளுகின்ற அந்த தன்மருக்கு அதுதான் அறிவு இப்போ புலன் அறிவாகவும் புலன்களில் ஒரு புலன் என்று மட்டும் இல்லாமல் கண்ணால் வெளிச்சத்தின் குறைவு கூட வண்ணங்களாக உருவங்களாக வெவ்வேறு அளவிலே வெளிச்சம் என்ற அளவிலே நெருப்பை உணர்ந்து கொள்ளுகிற கருவியாக கண்டு மண்ணை பல்வேறு விதமான கட்டி பொருள்கள் என்ற முறையில் இருக்கின்ற அதிக அணு அமைப்பு நிறைந்த ஒரு அடர்த்திமிக்க அணுக்கள் நிறைந்த அமைப்பு தான் மண் என்று சொல்லுவாங்க அதுதான் வாசனை உணர்க்க கருவிகளாக பல்வேறு தன்மைகள் காற்றில் மகரந்த தூளாகட்டும் வேறு என்னென்ன வாசனைகளாக இருக்கட்டும் எல்லா வாசனையும் மூக்கு என்ற கருவியின் மூலம் அதில் உள்ள நரம்பு அமைப்பு மூலம் மூளைக்கு செய்தி தெரிவித்து உணர்ந்து கொள்கிற அளவில் அந்த ஒவ்வொரு கருவி இயங்குவதற்கான ஆற்றல் அப்போ அது சொல்கிற செய்தியை மூளை பதிஞ்சு திரும்ப எடுத்துக்காட்டி கண்ணால் பார்த்ததையும் மூக்கால முகர்ந்ததையும் நாக்கால சுவைத்ததையும் கையால் தொட்டதையும் காதால் கேட்டதையும் இணைத்து பார்க்கின்ற ஒரு ஆற்றல் எதுன்னா உடலில் இருக்க காந்தம் தான் இணைக்குது எல்லாம் அதுதான் காரண உடல் காசல் பாடி என்று சொல்லுவாங்க அப்போ காந்தம் தோன்றிய பிறகே எண்ணங்கள் வந்தது காந்த தன்மாற்றமே மனம் த கன்வர்ஷன் அண்ட் கன்சியூம்ஷன் ஆஃப் பயோ மேக்னட்டிசம் இஸ் மைண்ட் என்று சொல்லுவாங்க வேறொரு இடத்துல சொல்லும்போது அதர் எண்ட் ஆஃப் காட் இஸ் மைண்ட் என்று சொல்லுவாங்க
அப்ப மனம் என்பது எண்ணங்களின் தொகுப்பு, எண்ணம் என்பது உயிர் இயக்கத்திலிருந்து வருவது. அப்போ உடம்புல உயிர் இருப்பதால வெவ்வேறு புலன் வழியா வந்து வெவ்வேறு பொருள்களை தொட்டு அந்த பொருள் இருந்து வருகின்ற காந்தம், ஒரு மாம்பழம் இருக்குன்னா அந்த மாம்பழத்திலிருந்து அதனுடைய வடிவம், அதனுடைய என்ன சொல்லுவாங்க, தொடு உணர்வு, வாசனை உணர்வு, சுவை உணர்வு, வண்ண உணர்வு, எல்லாத்தையும் கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் பார்க்க பார்க்குற பாருங்க, அதையெல்லாம் சுவைத்து பார்க்க பிறகு அதை இணைத்து பார்க்குற பாருங்க, இது வேற மாம்பழம், அது வேற மாம்பழம், இது பழுத்த மாம்பழம், இது கனிந்த மாம்பழம், இது கனியாதது சொல்றாங்க. தடி கொண்டு அடித்து கடிய வைத்ததுன்றாங்களே, மருந்து போட்டு கழுவி வச்சது. அப்போ தெரியாம அவசரத்துக்கு தின்னுறவங்க சில கோளாறுகள் உடம்புக்குள்ள வரும்போது இது மருந்து போட்டு குழக்க வச்சுது, இது உடல் நலத்துக்கு நல்லது இல்லை, என்னென்ன நோய்களை உண்டாக்கு, இதெல்லாம் எப்போ தெரியுது? தென்னு பார்த்து சுவைத்து பார்த்து வேறுபடுத்தி பார்த்து. அப்போ சுவைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் புலன்களை இணைத்து பார்க்குறோம், வாசனை நல்லா இருக்கா, நல்லா பழுத்த பழம் நல்லா வாசனை வரும். அவ்வாறு இல்லாமல் மரத்திலே பழுக்காத்து இயற்கையாக முறையில் பழுக்கிறதுக்கு நேரம் பத்தாதுன்ற மாதிரி விரைந்து விற்று பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற மனிதரின் பேராசையால் மருந்து அல்லது வேறு என்ன காரணத்தாலேயோ அதை பழுக்க வைக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி கனிவாக ஆக்குவதற்கு மனிதன் செய்கிற மறைமுகமான செயலெல்லாம் நம்ம செஞ்சிடலாம், ஆனால் அதிலிருந்து வெளிப்படுகிற சுவை இயற்கையாக பழுத்ததுலேருந்து வர மாதிரி வராது. தங்கம் இருக்குதுன்னா அதனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன, 19.2 என்று சொல்லுவாங்க. ஆனால் இரும்புக்கு 8 சிலது தான் இருக்கு. அப்போ அதனுடைய அணு அமைப்புக்கு ஏற்ப, அதனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ற அணு அமைப்புக்கு ஏற்ப அதிலிருந்து வெளிப்படுகிற காந்தம் அதனுடைய எடையாகவும் அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். இது மாதிரி தங்கம் என்பது ஒரே மாதிரி எடையில வாங்கினாலும் அளவில் மாறுபடும். எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக அணுக்கள் இயங்கி இருக்குதோ அந்த அளவுக்கு அது அளவு குறைவாக இருக்கும். இப்போ 1 கிலோ இரும்பும் 1 கிலோ, பஞ்சும் 1 கிலோ தங்கமும் வச்சா தங்கத்தின் அளவு குறைவாக இருக்கும், ஆனால் எடை ஒன்றா தான் இருக்கும். இரும்புக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பருமனில் கொள்ளளவில், பஞ்சு அதை விட நிறையா இருக்குமா இருக்கும். அப்போ அதில் இருக்கிற அணுக்களின் அமைப்பு, அதனுடைய துல்லியம், அதனுடைய தன்மைக்கு ஏற்ப அதிலிருந்து வெளிப்படுகிற காந்தம் குறிப்பிட்ட தன்மையாக இருக்கும். அது நம்முடைய நாக்கு மூக்கு கண்ணு காது என்ற மாதிரியும் நம்முடைய உடல் காந்தத்தோடு தொடர்பு கொள்ளுகிறது. நமது காந்தம் எழுந்து அதை உணர்கிறது. கண் வழியே உணரும் போது இது உருவங்களாகவும் வண்ணங்களாகவும் வடிவங்களாகவும் தெரியுது. மூக்கு வழியே நம்ம காந்தம் எழுந்து பொருள்களை உணரும் போது வாசனையாக தெரிந்து வேறுபடுத்தி கொள்ளுகிறது. இது அம்மாவுடைய உடம்பு வாசனை, அப்பாவுடைய உடம்பு வாசனை, இது நம்ம உடம்பு வாசனை, நம்ம துணியோட வாசனை, அது மாதிரி பொருள்கள்ல இது மாம்பழம், இது ஆப்பிள் பழம் வேறுபடுத்தி பார்க்குது பாருங்க. அப்போ வெளியில் இருக்கிற பொருள் காந்தம், அது ஆப்பிளா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், காற்றா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் அதை உணர்வதும் வேறுபடுத்தி பார்ப்பதும் என்பதெல்லாம் நம்ம உடல்ல இருக்கிற உயிர் சக்தி ஆகிய காந்தத்தின் தன்மாற்றமே. இப்போ உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் எண்ணம் என்ற உணர்வு வந்து கொண்டே இருக்கும். அது உணரும், பதிய வச்சுக்கொள்ளும், அதை பக்குவமாக வைத்து மீண்டும் எடுத்துக்காட்டும், அதை வெவ்வேறு கால பதிவுகளோடு நேற்று சாப்பிட்ட சாப்பாடு, போன தடவை சாப்பிட்டது, இந்த தடவை சாப்பிட்றது, பல வருஷத்துக்கு முன்னால் பார்த்தவருங்க கேட்டது நிகழ்ச்சி, சிறு வயதில் நம்ம படித்த தமிழ் எழுத்துக்கள், தமிழ் சொற்கள், அது இன்றைக்கும் அதே தமிழ் சொற்கள் தான் எழுத்துக்கள் தான், ஆனால் எத்தனை விதமாக அதை பயன்படுத்துகிறோம், பேசுவதை கேட்டு உணர்ந்து கொள்கிறோம், வெவ்வேறு விதமாக அதை கையாளுறோம் பாருங்கள். அப்போ இதையெல்லாம் செய்வது எது என்ன, நம்ம உள்ளே இருக்கிற உயிராற்றல் ஆகிய காந்த ஆற்றல். இப்போ காந்த ஆற்றல் தனியாக வந்துடாது, உயிர் இருக்கணும், அந்த துகள்கள் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ், அது இருக்கிறதுக்கு இடம் இருக்கணும். அப்போ அந்த இடம் எது என்ற சுத்த வெளியாகிய தெய்வநிலை. அப்போ தெய்வம் உள்ளே இருக்கிறது, அதைத்தான் நாம் ஒருங்கிணைப்பு பேராற்றல். இப்போ காந்தம் வருவதற்கு உயிர் தேவை, துகள்கள் தேவை, ஐம்பூதமும் இந்த அணுக்களின் மாற்றுப்பட்ட அமைப்புகள், அது ஒவ்வொன்றிலிருந்து ஒரு காந்தம் வருது. இதயத்திலிருந்து ஒரு இயக்க ஆற்றல், ஒரு காந்த ஆற்றல், ஒரு தன்மை, அதனுடைய இயக்கத்துக்கு ஏற்ப அதில் என்ன சொல்லுவாங்க, இயங்கு திசைகள் சிறப்பாக அமைந்திருக்கின்றன. வேற எங்கே அந்த மாதிரி இயங்கு திசையை பார்க்க முடியாது இதயத்தில் தான், ஏன்னா அது ஆயுள் முழுவதும் இயங்கிக் கொண்டே இருந்து சுருங்கி விரிந்து கொண்டே இருக்கிறது.
அதை கெடுக்கிறது எதுன்னு பார்த்தா நம்முடைய எண்ணம் சொல் செயல்தான். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீண்ட காலம் 120 வருஷத்துக்கு மேல வாழலாம். இன்னும் சில பயிற்சி யோக பயிற்சியின் மூலம் சில வகையான உணவு முறைகள் குறித்து கொள்றது, குறைத்து கொள்றது, காத்த கூட்டி குறைக்கிறது என்ற மூச்சு பயிற்சிகள், இவ்வாறு பல ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடித்த இந்த 5 பூதங்களையும் எவ்வாறெல்லாம் உள்ள கொண்டு வரலாம், இந்த உடம்புல இருக்கிற 5 பூத கூட்டமைப்பை சரியாக நிர்வகிக்கலாம், அதன் மூலம் நம்ம உடம்புல இருந்து உயிர் பிரியா, உயிர் எப்படி பிரியுது, நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ட சத்து பொருள் ரசம் ரத்தம் மாமிசம் கொழுப்பு எலும்பு மஜ்ஜை சிக்கலமாக மாறும், வித்து என்று சொல்லுவாங்க, எனர்ஜி வைட்டல் ஃப்ளூயிட், அந்த தான் உடலை ஒவ்வொரு செல்லிலும் நிரம்பி இருக்குது, உடம்பை இணைத்து இருக்கிறது, உறுப்புகளை இயக்குகிறது. அப்போ அதில் தான் உயிர் இருக்குது, அடிப்படையான ஓட்டம் இருக்கிறது, ஆகாச ஓட்டம், உயிர் ஓட்டம். அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த உயிர் ஓட்டம் இருக்குது. அப்போ அது உடம்பு விட்டு வெளியே போகாமல் பிடிச்சி வைக்கிறது கருமையம் என்ற நியூக்ளியஸ் அமைப்பு. இது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இருக்குது. அப்போ கருமையம் பல எண்ணம் சொல் செயலுக்கேற்ப அது குறைபாடு அடையும், அதிக வேகம், குறைந்த வேகம். காத்துக்கொள்வதற்காகவோ தேவையை முடிப்பதற்காகவோ ஒரு ஒழுங்கு நெறியில் இயங்கக்கூடியது அந்த உயிராற்றல். அதுக்காக அமைஞ்சது உறுப்புகள், உடல் அமைப்பு. அப்போ இதெல்லாம் காலத்தால் உருவாகி பரிணமித்து இன்றைய நமது உடலாக இருக்கிறது. அப்போ அந்த உடலுக்குள்ளேயே உயிர் இருக்குது. அதில் உயிர் இயக்கத்தில் பல்வேறு மாறுபாடு, எண்ணங்களுக்கு ஏற்ப அந்த உயிர் இயக்கம் மாறுபடும். உயிரியக்கத்து ஏற்ப எண்ணம் தன்மாற்றம் அடையும். எண்ணம் என்பது காந்தத்தன் உயிரின் அலைகள் தான். அப்போ எவ்வளோ அந்த காந்தம் உற்பத்தி ஆகுது இருக்குது, அதுலேருந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் செலவாகுது, எந்தெந்த இடத்துல செலவாகுது என்பதெல்லாம் வெவ்வேறு பேர் வச்சு கணித்து கொள்கிறோம். ஆராய்ச்சி செய்கிறவங்க புரிந்து கொள்கிறவங்களுக்கு புரியுது, புரிந்தவங்களும் சொல்லும்போது நாமும் படித்தோ கேட்டோ தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு செல் விஞ்ஞானம், ஜெனட்டிக் கார்டிங்ன்றெல்லாம் எத்தனையோ விஷயங்களை சொல்கிறாங்க. இன்றைய கொரோனா 19 ஒரு உயிரினம் கூட அப்படி உருவாக்கப்பட்டதுன்றாங்க, தானாகவே உருவாகும். ஒரு முறை பேசிய போது மகேஷ் சொன்னாங்க, 2 கழிவுப் பொருட்கள் சந்திக்கும் இடத்திலே புதிய உயிரிகள் உருவாகும். அப்படிதான் வைரஸ்களோ நுண்ணுயிர்களோ பங்கஸ் போன்ற புது புது வடிவம் எடுக்கும். அதுதான் மனித உடம்புல வந்துட்ட COVID-19 கூட புதிய ஒரு கோவிடாக மாறி இருக்கிறது என்றெல்லாம் சொல்றாங்க பாருங்க. அப்ப எந்த உடம்புல இருந்ததோ அந்த உடம்பின் தன்மை என்பது அவரவர் உண்ணுகின்ற உணவு, வாழ்கின்ற இயற்கை சூழல், தட்பவெப்பம், பழக்க வழக்கங்கள், எண்ணங்கள், இதையெல்லாம் நமது உடல் உயிர் இயக்கத்தை மாற்றுது, உறுப்பு இயக்கத்தை மாற்றுது, எதிர்ப்பு சக்தியாக இருக்கிற காந்தத்தை முறிக்குது அல்லது டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. நம்ம கொள்ளுகிற எண்ணம் பதைப்பு, கோபம், பயம், கவலை, பேராசை. அப்போ இதெல்லாம் ஒரு மனித உடலில் தோன்றுதுன்னா ஒவ்வொரு ஜீவனுக்கும் அது மாதிரி இருக்குது. அப்போ நீண்ட நாள் வாழணும்னு நினச்ச ஒவ்வொரு உயிர் நினைச்சாலும் அதை சாதிப்பது எதுன்னு பார்க்கும்போது பரவலாக பெருவாரியாக மனிதர்கள் தான் நீண்ட காலம் வாழறதுக்கான ஆராய்ச்சியெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க. அப்போ எலிக்சர் ஆஃப் லைஃப், அழியாத அமிர்தத்தை உண்டாக்க வேண்டும், உண்ண வேண்டும் என்றெல்லாம் நினைச்சாங்க, ஆராய்ச்சி பண்ணாங்க. எது அமிர்தம் என்றெல்லாம் ஆராய்ச்சி இருக்குது. அப்போ தெரிஞ்ச வரைக்கும் பார்த்து உண்ணும் உணவு அமிர்தமா, குடிக்கிற நீர் அமிர்தமா, சுவாசிக்கிற காற்று அமிழ்தமானா 5 பூதங்களே நம்ம உடம்பு உருவாக்கிடணும், அதுவே அமிழ்தம். அப்போ அளவு முறை மீறும் போது அங்கே உயிர் கட்டிடும் சொன்னிருக்காங்க பாருங்க. அமுதமே ஆனாலும் அளவு முறை மாறினால் நஞ்சாகுன்ற. அப்போ அதையெல்லாம் கொடுத்து ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்கிறாங்க. எவ்வளோ எதுக்கு தேவை, 5 பூதம் இருந்தால் போதும்னா பத்தாது. எந்த அளவிலே 5 பூதங்கள் இருந்தால் மனிதனாக இருக்க முடியும், ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும். ஆரோக்கியம் குறையும் போது அதிகம் தண்ணி குடிக்கிறதோ, குடிக்காமல் இருக்கிறதோ, அதிகமாக உணவு சாப்பிட்றதோ, சாப்பிடாமல் இருக்கிறதோ, முறை மாறி அளவு மாறி சாப்பிட்றது. அப்போ சாதாரணமாக எதை கிடைச்சாலும் சாப்பிட்றதுன்னு வளர்கிற உயிரினங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்நாள் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஆயுள் இருக்குது. அப்போ தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் சிறப்பு கண்டு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் சமைத்து சாப்பிட்றது மட்டும் இல்லை, அதிகமாக தூண்டக்கூடாது. மற்றவங்களும் வாழணும், மற்றவங்கள வாழ விடாமல் நாம மட்டுமே எல்லாத்தையும் சாப்பிட்டோம்னா அவங்க என்ன செய்வோம், பசியோடு இருக்கோம், ஒரு மாதிரி நேரத்துக்கு நம்ம வச்சிருக்கவங்க மேலே பாஞ்சு பிடுங்க பார்ப்பாங்க, தடுத்தோம்னா நம்மளே கொண்டு சாப்பிடுவாங்க அல்லது கொண்டுடுவாங்க. அப்போ நம்ம பாதுகாப்பு என்பது பிறர் வாழ தான் வாழ முடியும் என்பது தான் அறிவு. அதைத்தான் திருப்பாறு கடலை கடைஞ்சி அமுதம் எடுத்த போது அறிவுள்ள தெய்வர்களுக்கு பலம் இல்லை, அதை அடைவதற்கு தான் அமுதம் கடைஞ்சாங்க. ஆனால் பலசாலியான அசுரர்கள் என்ன செய்கிறாங்க, அதாவது அசுர எண்ணங்கள், மனிதர்கள் இல்லை, அசுர எண்ணங்களே நம்ம கிட்ட இருக்கிற உயிர் சக்தியை காந்தத்தை எடுத்துக்கிட்டு தப்பு செய்யறதுக்கலாம்.
அப்போ அத நல்ல உணர்வாக அடையணும் போது பலம் குறையுது நல்ல எண்ணங்களுக்கு என்னும்போது அங்கதான் தெய்வத்தை நினைக்கிற தன்மை தெய்வ சக்தியோட தெய்வ அறிவோட பேரறிவோடு துணை கொள்ளும் போது அது என்ன செய்யுது மோகன வடிவம் கொண்டு நம்ம கெட்ட எண்ணங்களின் ஆற்றலை மறைச்சி அது சொல்லுது இதை கை மடங்காத இந்த அமிர்தத்தை வாங்கி சாப்பிடணும் அளவு பார்க்கணும் நான் பங்கத்து கொடுப்பேன் ஆனால் கை மடங்காத சாப்பிடணும் உடனே அசுரர்கள் அவசர முடிவு என்ன செய்கிறாங்க அது எப்படி கை மடங்காக சாப்பிட முடியும் சில பிள்ளைகள் மாணவர்கள் சில மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு சரியானது செஞ்சு அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் ஆனால் ரியாக்ட் பண்ணுறதுங்கும் போது சொல்கிறத காதில் வாங்கறது இல்லை அதுக்குள்ளே எப்படி முடியும் ஹேஸ்டி கன்க்ளூஷன் அவசரம் ஆத்திரம் தன்னால் முடியாது அப்போ உங்களால் முடிஞ்சிருமா அப்போ அவங்களே வழிவிட்டாங்க குறை அறிவாக இருந்த அசுரம் என்ன செய்கிறாங்க எங்களால் முடியாது கை மடங்காது கையில் எடுத்து மடக்குனா தானே வாயில் வைக்க முடியும் கை மடங்காத சாப்பிட்டாதான் எப்படி முடியும் அப்போ அவங்கள செஞ்சு சாப்பிட சொல்லுங்கன்னா அவங்களே வழிவிட்டாங்க எங்கே நமக்கு கிடைக்காத போட போகுதுன்னு நினச்சி பிடுங்க பார்த்தாங்க இப்போ அவங்களே நினைச்சாங்க அவங்கள சாப்பிட்டு காட்டுப்பாங்க என்னும்போது அவங்க பங்கிட்டு கொடுக்க மோகனமாம் மோகினி வடிவத்தில் வந்த தெய்வ சக்தி என்ன செய்யுது மயக்கி அசுர அறிவை மயக்கி தெய்வ அறிவுக்கு கிடைக்கணுமே ஏன்னா நல்லவங்களுக்கு ஆற்றல் கிடைச்சி அறிவு கிடைச்சாதான் அவங்க நல்லதுக்கு பயன்படுத்துவாங்க எல்லாரையும் வாழ வைப்பாங்க அசுரர்களுக்கு கிடைச்சா என்ன செய்வாங்க பிறரே அழிப்பாங்க தானும் அழிஞ்சு போவாங்க எனவே அவங்களுக்கு அளவு முறையாக தான் கொடுக்கணும் இல்லை கொடுக்காம இருந்தாலே போதும் சும்மா இருக்கும்போது இவ்வளோ ஆற்றலோடு இருக்காங்க இப்போ அந்த அசுர எண்ணங்களின் ஆற்றலை ஒழித்து நல்ல எண்ணங்களுக்கு ஆற்றல் பெற வேண்டும் என்பதற்காக இறை உணர்வு பெற வேண்டும் அப்போ அதை நினைக்கிறதும் எது தேடுறதும் எதுன்னா அந்த எண்ணமே தான் தேடுது நம்ம அறிவு தான் தேடுது உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் தான் எண்ணம் அறிவு தோன்றும் அப்போ அறிவு கீழ்மட்டமாக செயல்படும் போது அது சிற்றறிவு புலன்களால் தான் அறியறது புலன் அறிவுன்னு வாங்க அது மூலம் தான் நமக்கு வேண்டிய ஐந்து பூதங்களை உணவே நீர் காற்றே வேண்டியவங்க வேண்டாத்து தெரிஞ்சுக்கிறோம் விளக்குறோம் வேண்டாத்துலேருந்து ஆனால் கற்பனையாகவே ஐயோ அதாயிடுமோ இதாயிடுமோன்னு நினச்சி பயந்தம்மா கையில் இருக்க உணவுல விஷம் இருக்குமோன்னு நினச்சா காப்பிட முடியுமா கதை ஒன்று சொல்லுவாங்கல்ல ஆவாதம் ஒருத்தவன் மருத்துவரிடம் வந்தான் ஆனால் மருத்துவர் தன் தர்மத்துக்கேற்ப மருந்து கொடுத்தாரு அவன் நல்லா ஆகிட்டா மீண்டும் தனக்கு துன்பம் தருவான்றதால என்ன சொல்கிறாரு இதை சாப்பிடும்போது குரங்க நினைக்காதான்னு சொல்லிட்டான் அவன் அது சேட்டுக்கு போயிட்டு மருந்து எடுக்கும் போதெல்லாம் குரங்க நினைக்கும் மருந்து சாப்பிடாமே வச்சுட்டான் அவன் மருந்து அவர் கடமை கொடுத்தாரு பின்னுடைய நல்வீழ பயனால அவன் வந்து வாங்கினானே தவிர அவனுடைய அறிவின் குறைபாடு என்ன செஞ்சது குரங்க நினைக்காதுன்னு சொன்னது மட்டும் மனசுல எடுத்து கம்முன்னு சாப்பிட வேண்டியதானே குரங்க நினைக்கும் போதெல்லாம் வச்சுட்டது அப்போ என்ன சொல்லுங்க மருந்து கிடைச்சாலும் அவனுக்குள்ள இருந்த குறை அறிவு புரிந்து கொள்ளாத தன்மை என்ன செய்யுது சாப்பிடாமே வச்சு நோய் முத்தி இறந்து போறான் இதுதான் அழகா சொல்லுவான் நிதியும் கணவனும் நேர்படியினும் தம்பம் விதியின் பயனே பயன் என்று ஒரு பழம்பாடல் இருக்குது தமிழ்ல இப்ப நிதி என்ற பெரிய செல்வம் இறைநிலை என்ற அருட்பேராற்றலா அருட்செல்வமாக இருந்தாலும் சரி அருள் நிதியாக இருந்தாலும் சரி கொடுத்து வாழ தேவர்கள் என்ன செஞ்சாங்க ஒரு ஒரு கையில் வாங்கினதை அடுத்தவங்களுக்கு ஊட்டினாங்க கையை மடக்காத அப்படியே அடுத்தவங்க வாயில் வச்சாங்க அடுத்தவங்க எதிரெதிர்க்க நின்றுக்கிட்டு அவங்க கையில் வாங்கினதை இவங்களுக்கு ஊட்டினாங்க அப்போ பிறரை வாழ வைத்தால் தான் வாழலாம் கை மடங்காத சாப்பிட்றதுன்ற சூட்சமும் சிந்திக்கும் போது தான் தெரியும் அது இறைவனுடைய அருள் இருந்தால் தான் தெரியும் இயற்கை என்ற பேரறிவினோடு இணைத்து கொண்டாதான் தன் வாழ்க்கை என்பது தன்னோடு போவதில்லை நான் பிறந்து வளர்றேன்னா என் தாய் தந்தைய தேவை அவர்களுடைய ஆற்றல் தான் உடல் ஆற்றல் அறிவாற்றல் தான் என்னை உருவாக்கியது அப்போ என்னை சமுதாயம் என்ற அமைப்பு தான் உறவுகள் என்ற அமைப்பு தான் என் தாய் தந்தையோடு சேர்ந்து குடும்பம் என்ற அமைப்பு என்னை காத்தது எனது அரசாங்கம் எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தது எனக்கு பாதுகாப்பு கொடுத்தது அதுக்கெல்லாம் நன்றி என்று சொல்லணும் என்ன இல்லையோ அதை நினைச்சு குறை சொல்லக்கூடாது தனி மனிதர் செய்கிற தவறுகள்லாம் இப்போ ஒரு அரசு என்பது பல மக்கள் கூடி தேர்ந்தெடுக்கிற அமைப்பு குறை இருந்தால் திருத்தணுமே தவிர காலத்தால் பொறுத்துக்கணும் தான் போகணும் ஆளாளுக்கு நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா தெரியாத மக்கள் கேட்பாங்க இந்த மழை ஏன் பெஞ்சிக்கிட்டே இருக்கிறது தெரியல உன்னை கேட்டுக்கணும் பெய்யுது எங்கெங்க பெய்யணுமோ பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கு நீங்க நீரோடும் பாதையெல்லாம் மழைக்கு பிளாட் போட்டு நெருக்கமா அங்கே போய் வசிச்சுக்கிட்டு வேற இடமா இல்லை எல்லாம் சென்னைக்கு தான் போகணுமா அங்கதான் வீடு வாங்கணுமா பேராசை அதை வாடகை விடலாம் அங்கேயே வாழலாம் நெருக்கமா இருக்கலாம் அங்கேயே தின்னலாம் எல்லாம் அங்கேயே செய்யலாம்னா அப்போ அவங்க நெருக்கம் பண்ணுற கன்ஜெஷன் ஏற்பட்டு பிறர் மனங்களால
வாழ தெரியாது நெருங்கிக்கிட்டு வாழ தெரிய நெருங்கி வாழ நல்லதும் வருது கெட்டதும் வருது. COVID-19 எங்கே அதிகமாக இருக்குது, எங்கே மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்குது, குணநலம் கெட்டு போயிருக்கு. பேராசை கொண்டு சினிமா கொட்டாய்க்கு என்ன சொல்லுவாங்க, கடவுள் பேரால கொண்டு போய் மதத்தின் பேரால கொண்டு போய் கோயிலுக்கு போனாலோ சர்ச்சுக்கு போனாலோ விழா கொண்டாடா வருது. அதுதான் திருமூலர் சொன்னார், ஈசனோடா எனும் ஆசை அருமின்னு. நான் அப்போ ஆசை நல்லதுக்கு, அதுவே துன்பமாக மாறதுன்னா அந்த ஆசையை விட்டுறணும்னு தான் சொன்னார் புத்தர். ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு நாமளே ஹேஸ்டி கன்க்ளூஷன் வந்துட்டோம். அப்படி வர்ற நம்ம அறிவு என்னாவது, வர்ற செய்தியை ஒருங்கிணைக்க மாட்டேன், சிறு தூக்கி பார்க்க மாட்டேன், நுணுகி பார்க்கணும், பகுத்தும் பார்க்கணும், தொகுத்தும் பார்க்கணும். பயம் என்ற ஒன்றை முன்னாடி வச்சுக்கணும்னா, அறியாமை என்பது தான் பாசமும் பற்றுமையும் பயத்துக்கு காரணம். எவ்வளோ பற்று வைக்கணும், ஆசை வைக்கணும், பாசம் விருப்பம் வைக்கணும்னு தெரியாமல் அதுக்குமா வச்சுட்டோம் என்ன ஆகுது, பிள்ளைக்கு எதா ஆகிடுமோ கற்பனையிலே பயப்படுறது. அப்போ அறியாதவங்க மெல்லிய உள்ளம் சொல்லுவாங்க, பாசம் பற்றில் சிக்கியிருக்க மனம் நம்ம நினச்சி நினச்சி பயப்படுது. அப்போ என்ன ஆகும், உயிராற்றல் இயக்கம் பாதிக்கப்படும், காந்தம் பாதிக்கப்படும், மின்னாற்றல் மாறுறது மாறி பாதிக்கப்படும், அதிக சூடு ஏறும், அதிக குளிர்ச்சி அடையும். அப்போ சினத்தால் அதிக சூடடையும், பயத்தால் அதிக குளிர்ச்சி அடையும். சக்தி வெளியே போகிறது சிந்தத்துக்கு தான். அப்போ எண்ணங்கள் எத்தனையோ அதுக்கேற்ப உடலில் இயக்கம் உயிரில் இயக்கம் மாறுது. அப்போ ஒரு மனிதனுடைய செயல், ஒரு குழுவினுடைய செயல், ஒரு குடும்பத்தினுடைய செயல், ஒரு சமுதாயத்தின் செயல் உலகத்தையே இயக்குகிறது. இப்போ ஒவ்வொரு மனதிலிருந்தும் ஒரு ஒரு எண்ணங்கள் செயல்கள் தான் நல்லதையும் செய்ய வைக்கிறது. ஒரு ஹிட்லரின் எண்ணம், அவருக்கு துணையாக இருந்த எண்ணம் தான் உலகத்தையே ஆட்சி படைச்சிடணும், தன் இனம் மட்டும்தான் உயர்ந்தது, மற்றவங்களாம் தாழ்ந்த நினைச்சாங்க வாழ்ந்துட்டாங்களா. வேறுபட்டவர்கள் இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு படம் கூட வந்திருக்கு பாருங்க, மலைவாழ் மக்களுக்கு, எளியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, வல்லாளர்களாக இருக்கிறவங்க எவ்வளவு பிழை செய்கிறாங்க, விளைவு என்னாவது. அரசன் நன்று கொள்ளும், ஆனால் தெய்வம் நின்று கொள்ளும். தெய்வம்ன்றது என்னது, மனித மனத்தில் உள்ள அறிவு ஆற்றல், அதற்குள்ள வாய்ப்பு வசதிகள். அப்போ ஒரு காலம் வரும், எத்தனையோ மனிதர்கள் செத்துருக்குறாங்க, எத்தனையோ உயிரினங்கள் அழிஞ்சிருக்குது, ஒவ்வொரு உயிரினத்தின் வேகத்தால விவேகம் இல்லாத தன்மையால. ஆனா எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து சிந்திக்கிற பேரறிவு பெற்ற மனிதர்கள் செய்கிற செயலால அவன் ரசாயன போரோ, பயாலஜிக்கல் போர் என்று சொல்லப்படும் உயிரின போரோ, அல்லது இன்னும் இன்னும் பொருளை மறக்கிறது, பணத்தை பதுக்கிறது, ஆயுதங்களை பெருக்கிறது. ஆபத்து என்று தெரிஞ்சு அணு ஆயுதங்களை வச்சுட்டு இருக்காங்களே, ஆபத்து என்று தெரிஞ்சு அறிவை கெடுக்கிற அளவுக்கு பள்ளிக்கூட பாடங்கள் அமைஞ்சிருக்கிற, பாடம் நடத்துற ஆசிரியர்களுடைய இயக்கம், இதையெல்லாம் இயங்கி கொண்டு இருக்கின்ற அந்த அன்காந்தம் என்ற தன்மை என்ன செய்யுது, கூட்டு காந்த கணக்கை போட்டு பார்க்குது, ஒருங்கிணைத்து பார்க்குது. அப்போ இந்த மனிதர்கள் செய்கிற எண்ணங்களால் மனிதர்கள் துன்புற வேண்டும் என்ற ஒரு அமைப்பு பெருவாரியாக உலகத்திலே ஏற்பட்டு விட்டது. இன்னைக்கு எத்தனை இயக்கம் சீர்பட்டு இருக்குது பாருங்க, பணம் பணம் என்ன, பணம் மட்டுமே வச்சுன்னு எல்லாம் செய்ய முடியுதா, இன்னமும் மீறி செய்ய பார்க்குறாங்க. சரியானது என்று தெரியாம அவசரத்துக்கு ஏதோ செஞ்சோம், நோய்க்கு மருந்து கண்டுபிடித்து தடுப்பூசி கண்டுபிடிக்கிறாங்க. தடுப்பூசி எல்லாருக்கும் போட்டால், எல்லாருக்கும் நோய் இல்லாதவங்க போட்டால் என்ன ஆகும், அது ஒரு விளைவை தரும் என்பதை லூயி பாஸ்டர் கண்டுபிடிச்சாரு. வெறிநாய்க்கு மருந்து கண்டுபிடிச்ச போது தடுப்பு மருந்து, அதை போட்ட நோய் இல்லாதவங்களுக்கெல்லாம் தடுப்பூசி போட்டால் என்ன ஆகுதுன்னா, அது பல மாற்றங்களை உடம்புல ஏற்பட்டு சில வைரஸ்களை உருவாக்குதுன்னெலாம் கண்டுபிடிச்சார். அதையெல்லாம் மறைச்சி வச்சுட்டாங்க. அப்போது தடுப்பு மருந்து யாருக்கு தேவை, எப்போ தேவை, நோய் எதிர்ப்பாற்றல் உண்டாகுதுன்றாங்க. எந்த நோய்க்கு விட்டோம், அப்போ அந்த நோயை இடம் மாறுது, குணம் மாறுது. அப்போ அதன் தன்மையை அது மாற்றிக்கிறது போது அப்போ நாமளும் மாறணும் இல்லை. இப்போ COVID-19 போட்ட ஊசி புதிய வகை நோய்க்கிருமிக்கு பொருந்தாதுன்றாங்க, ஆனாலும் போட்டுக்கிட்டே இருக்காங்க, என்ன ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதை எல்லாருக்கும் போடுங்க போடுங்கன்னா என்ன ஆகும், வாழ்விழந்த நரி தன் வாழை வெட்டிக்கினது திருட போய், அப்போ தன் தவறு தெரியாம பயத்துல எல்லாரும் போட்டுங்கன்னு சொல்லிச்சு. அப்போ அறிவு மிக்க கிழநறி சொல்லிய போது அனைத்து விலங்குகளும் அதை துரத்திட்டு வாழை வெட்டிக்காம வாழறது எப்படி, இயற்கையாக கொடுத்ததை வச்சு எப்படி வாழணும். அப்போ இயற்கையாக உள்ள அந்த நோய் எதிர்ப்பாற்றல் என்பது காந்த ஆற்றல் தான். அந்த ஒருங்கிணைப்பாற்றல எது எதுக்கு செலவு பண்ணும், கண் வழியா எப்படி செலவு பண்றது, சும்மா அதிக வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா, அதிகமா டிவி செல்போன் அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா, அப்போ உடம்புல காந்தம் அந்த நினைவுகளாலே தன்மாற்றம் அடைஞ்சு செலவாகும், விரயமாகும். இப்போ விரயமான அந்த ஆற்றல் வேறு ஒரு நல்லதுக்கு, செல் சுவர்களை பராமரித்து அணு அடுக்க சீரமைத்து ஒவ்வொரு செல்லையும் சரியாக வச்சு ரத்த செல்கள் பாய்வதற்கு ஒழுங்கு, அதில் வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் உற்பத்தி ஆகிறது, இயங்கிறது, அழியிறது, அதை சீர்படுத்துறது, எல்லா இயக்கமும் உடம்புல நடக்கிறது, அதெல்லாம் ஒருங்கிணைத்து காந்தம். அப்போ காந்தம் டிஸ்டர்ப் ஆகும்போது உயிர் இயக்கம் டிஸ்டர்ப் ஆகுது, எண்ணத்தால் அல்லது செயல்களால் அல்லது உணவால் மருந்தால்,
அழகாக சொல்லுவார்கள் வேதாத்திரி மகர்ஷிகள். கருவமைப்பு, உணவு, எண்ணம், ககனத்தில் கோள்கள் நிலை, சந்தர்ப்பம், மோதல், செயல்கள் என்ற ஆறு காரணத்தால உடல் ரசாயனங்கள் மாறுபடும். அப்ப சீர்படுத்துறதுக்கும் அதை மாத்தினா முடியும், அப்ப கெட்டு போறதுக்கும் அதனாலதான். உடல் ரசாயனத்தை மாத்தலன்னா, சரி பண்ணலன்னா உடல்ல காந்த மாற்றம் தன்னை சரியா நடக்காத நோய் வரும். நோயை நீக்கலைன்னா, தடைகளை நீக்கலைன்னா, உயிரோட்டத்தை சரி பண்ணல, காந்த ஓட்டம் மின்னோட்டத்தை சரி பண்ணலன்னா ரசாயன ஓட்டம் மாறுபடும். அப்போ உணவா அல்லது மருந்தா அல்லது செய்கின்ற செயலை, தவறான செயலை தடுத்து நிறுத்துற பத்தியமா, இதெல்லாம் செய்யாம ஒரு பக்கம் தப்பு செஞ்சுக்கிட்டே இருங்க, எதை வேணாலும் சாப்பிடுங்க சொல்றாங்க சில மருத்துவர்கள். பித்தாற்றல் தான் உயிரை பிடிச்சிருக்கு. உயிர் தான் காந்தமாக மாறி உடல் இயக்கத்தையும் அறிவு இயக்கத்தையும் பாதுகாக்குது, நடத்துது. அதுதான் ஒருங்கிணைப்பு பேராற்றல். அப்போ அந்த காந்தம் வரணும்னா உயிர் வேணும், துகள்கள் வேணும். அப்போ உயிர் வரணும்னா மற்ற பூதங்கள் அதை சேர்த்து பிடிக்கணும். உயிர் வேகமானது, இயங்கக்கூடியது, அது உடம்புல தங்க வைக்கணும்னா காற்றை கொண்டு அது தங்க வச்சாங்க. மூச்சு பயிற்சி மூலம் உயிரை பிடிக்கலாம், அதுதான் பிராணாயாமம். பிராணம்னா உயிர். அப்போ சீராக மூச்சை கவனித்தல், சிறந்த எண்ணங்களோடு கவனித்தல், ஒரு காலத்துல வேகமாக செய்யணும், தப்பிச்சு ஓடணும், காப்பாத்திக்கணும்னா வேகமாக இயங்கலாம். எப்ப பார்த்தாலும் கண்ட கண்ட காட்சிகளை எல்லாம் பார்த்துக்கொண்டு, இன்னைக்கு செல்போன் இன்டர்நெட் மூலம் பார்க்க முடியல, செய்ய முடியல நினைத்து கொண்டு, நினைச்சதெல்லாம் செய்து பார்க்க முயற்சித்து கொண்டு, கால நேரம் கவனிக்காம, இடம்பொருள் கவனிக்காம, உடல்நிலையை கவனிக்காம, குடும்பத்தை கவனிக்காம, சமுதாயத்தை கவனிக்காம, என்னென்ன விதமாக என்ன சொல்லுவாங்க, கொலைகள் பொய் களவு செய்தல், கற்பழிவு, பஞ்சமகா பாதகங்கள் நிகழ்த்தும் போது அதோட பாதிப்பு மற்றவங்களா இருந்தா, எங்கேயோ ஒரு பொண்ணை சுவாதி என்ற பொண்ணை யாரோ ஒருத்தன் சாவடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பதிலாக ஒருத்தனை சாவடிச்சு அது தப்பு பொய்ன்றாங்க. அரசாங்கம்ங்கிற தன்மை, காவல்துறை எங்கிறது, நீதித்துறை எங்கிற தன்மை, உண்மையிலேயே அப்படி சேர்ந்தது பரவாயில்ல, ஆனா அவ்வாறு நடந்தாரு கேலி கூத்தா இருக்கு. எளியவர்களை யாரையா மாட்ட வச்சுட்டு வலியவர்கள்லாம் வல்லாளர்கள்லாம் அவங்க செய்யற தப்பை மறைச்சிக்கின்னு போகலாம். காவல்துறை என்பது காவல்துறையாக இருக்க வேண்டுமே தவிர அது வேறு மாதிரியாக இருக்கக்கூடாது. ஆனால் அதில் தேர்ந்தெடுக்கப்படுற ஆட்கள் சரியானவர்களை சிபாரிசு வச்சுக்கின்னு பணம் கொடுத்துட்டுலாம் பதவிக்கு வராங்க. அவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி, மனவளக்கலை போன்ற பயிற்சிகள் அல்லது ஆன்மீக உயிரிழப்பு பயிற்சிகள் இருந்தால் என்னாகும், தன்னை மாதிரி தான் பிற உயிர்களும் இருக்குது. அப்போ ஏற்றுக்கொண்ட பொறுப்பை மறந்துட்டு வீண் செலவு, அதிகாரம், பொருள் புகழ், செல்வாக்கு, புலனின்பதில் மாற்றிக்கிண்டு ஒவ்வொருவரும் தப்பு செய்யப்படும் என்னாகும். நீதிபதிகள் தவறு செய்கிறார்கள், மருத்துவர்கள் தவறு செய்கிறார்கள், ஆசிரியர்கள் தவறு செய்கின்றாக்கா, தவறு செய்வார்கள் என்றால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ பொய்முகம் காட்டி பொறுப்பேற்றுக்கொண்டு பிறகு மெய்முகம் காட்டுகின்றார்கள், மேதினியில் விளைகின்ற துன்பத்துக்கெல்லாம் நல்லவர்களும் காரணமாகிற மாதிரி சூழ்ச்சிகளை, காட்சிகளை மாத்துறாங்க. அப்போ இதையெல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாய காந்தம் என்பது என்ன செய்யும், மனித மனங்களுக்கு ஏற்ப தன் ஆட்சியாளரை அமைத்துக் கொள்ளும் என்பார்கள் வேதாத்திரி மகர்ஷிகள். அப்போ சரியான மனிதர்கள் மனங்கள் வளரும் போது மனிதர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிஞர்கள் ஆட்சிக்கு வருவார்கள். அது வரைக்கும் உணர்ந்தவங்களும் வருவாங்க, உணராதவங்களும் வருவாங்க. உணர்ந்தவர்களாக இருந்தாலும் உணராதவர்களை வச்சுக்கிட்டு தான் வேலை வாங்க வேண்டியதாக இருக்கு, கட்சி நடத்த வேண்டியதாக இருக்கு, ஆட்சி நடத்த வேண்டியதாக இருக்கும்போது அவர்கள் செய்கிற மறைக்க வேண்டிய தப்ப மறைக்க வேண்டியதாக இருக்கு, நல்லது செய்ய விடாம தடுக்கிறாங்க. அப்போ மனித மனங்கள் பல சேர்ந்து தான் எந்த ஒரு அமைப்பும் உருவாது. குடும்பமாக இருக்கிற குடும்பத்தில் அப்பா ஒரு மாதிரி, அம்மா ஒரு மாதிரி இருந்தால் என்ன ஆகும், பிள்ளைகள் ஒரு மாதிரி போகும். அப்போ இந்த காந்தம் தான், மனக்காந்தம் தான் பொருள் காந்தத்தோடு தொடர்பு கொள்வது, சமுதாய காந்தம் ஆகிறது. சமுதாய காந்தம் இந்த பஞ்சபூதங்களாக இந்த உலகத்தில் உள்ள நீர், நெருப்பு, காற்று, மண் எல்லாம் பயன்படுத்தி விவசாயமாகவும், பொருள் உற்பத்தியாகவும், பொருளை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்வுகளாகவும், அதற்கேற்ப வாகனங்களாகவும், வாகனங்களுக்கு வேண்டிய டீசல், பெட்ரோல் என்னென்ன மாதிரி எத்தனை கண்டுபிடிக்கிறாங்க, அதை வச்சுக்கிட்டே இன்னைக்கு இதை தடுக்கிறாங்க. எதுவுமே வானான்னு விட்டுட்டாங்க, முடியுதா, அது எப்படி முடியுதுன்றாங்க. பழகி விட்ட மனம் அதை விட்டு விலக மாட்டேங்குது. காந்தியடிகள் காலத்தில் சத்தியாகிரகம் என்று கொண்டு வந்த அஹிம்சை முறையில் இன்னைக்கு அது செல்லுபடியாகுமா, பழம்பெருமை பேசிக்கிட்டு இருக்கும். காந்தி வாழ்ந்த நூறு ஒரு எங்கள் நாடு மகாத்மா காந்தி அஹிம்சை என்ன, அஹிம்சை என்பது எப்போதும் பொருத்துமா, அவர்கள் காலத்திலேயே அஹிம்சைகள் இம்சைகளாக மாறியது, அவருக்கே அந்த இம்சைகள் ஏற்பட்டு வாழ்க்கை முடிஞ்சது. இப்போ மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம் கிடைக்குது, ஒரு பாடம் நடக்குது. இப்போ எதை எப்போ பயன்படுவோம், அப்போ ஆட்சியை, அதிகாரத்தை, அறிவை, ஆற்றலை பயன்படுத்துவதில் இயற்கை ஒரு மாதிரி உருவாக்கி எல்லாத்தையும் ஆக்கி காத்து முடித்து கொண்டிருக்கிறது.
அதை உணராத போது மனித மனம் எல்லை கட்டிக்கொண்டு தான் தனது என்று அருகுண வயப்பட்டு பேராசை சினம் கடும்பற்று உயர்வுதாழ் மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் என்ற தன்மையில எந்த அளவிலோ முன்ன பின்ன நடக்கும்போது அதெல்லாம் ஒருவர் ஒரு பாதி குடும்பத்தை பாதிக்குது, சமுதாயத்தை பாதிக்குது. நாட்டை காக்க வந்த வீரர்கள் அவர்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவர்களுக்கும் மனசு இருக்குது, எவ்வளவுதான் தியாகம் செய்ய முடியும்? அப்போ அதிகாரிகள் அதுக்கு ஒழுங்கு செய்யணும். அதை விட போரே இல்லாமல் இருந்துட்டா இந்த இராணுவத்தில் போய் சண்டை போட்டு குடும்பத்தை விட்டுட்டு போய் கஷ்டப்பட வேண்டியதில்லை, குடும்பத்தை அனாதரம் விட்டுட்டு இறந்து போக தேவையில்லை. அறியாத மக்கள் தான் சாவறாங்கன்னா இன்றைய ஆட்சி முறையில் போர் பிணக்குனால என்ன ஆகுது? உலகம் போராகவும் ஆயுதங்கள் தயாரிப்பதும் அதன் மூலம் தீவிரவாதத்தை வளர்ப்பதும் ஆட்சியை அரசாங்கத்தையே மாற்றுறதும் இராணுவங்களை எல்லாம் இயக்க வைக்கிறதும் மனிதர்களை கொன்று குவிக்கிறதும் எத்தனை பாவங்கள் இதெல்லாம் மாற்றணும் தான் வேதா திருமகர்ஷி நினைச்சாங்க. அவர் மனதில் அந்த இறை உணர்வும் அந்த ஒருங்கிணைப்பு பேராட்டில் எப்படி வான்காந்தமாகவும் நம்ம உடம்புல ஜீவகாந்தமாகவும் இருக்கிறது, எண்ணமாக இருக்குது, நல்ல எண்ணம் தீய எண்ணம், நல்ல சொல் தீய சொல், நல்ல விளைவு நல்ல வினை தீய வினை, இதெல்லாம் தெரிஞ்சு தான் அறம் என்ற அளவில் ஒழுக்கம் கடமை ஈகையைத்தான் நாம் செய்யணும். துன்பம் செய்யாமல் இருப்பது ஒழுக்கம், துன்பத்தை போக்குவது ஈகை. அப்போது நமக்கு உதவி செஞ்சவங்களை செய்வது கடமை என்றெல்லாம் நினைச்சி அது அறம் என்று சொல்வார்கள் மகரிஷி. அப்போ அறம் என்பது எது? இறைநிலைக்கு பேர் தான் அந்த பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு பேராற்றல் இருக்குது, இயற்கை என்ற பேராற்றல், அதுக்கு தான் அந்த ஒருங்கிணைப்பு ஆற்றல் என்று. அது அறிவோடு இயங்குகிறது, அதுதான் எல்லாத்துக்கும் ஆற்றலை கொடுக்குது, ஆற்றலை மாற்றுது. ஒவ்வொரு அணுவை உண்டாக்கி அணுவை சேர்த்து விண்முதல் ஐம்பூதம் ஆக்கியது, அண்டகோடிகள் ஆக்கியது, சூரியன் ஆக்கி சந்த எல்லாத்தையும் சரியாக இயக்கி கொண்டு நாம் வாழ்வதற்கேற்ற பூமியை சூரியனிலிருந்து விடுவித்து பூமிக்குள்ளிருந்து நிலம் நீர் நெருப்பு காற்று எல்லாம் தோன்றி அதில் ஓரறிவு ஆறறிவு உயிர் வரைக்கும் தோன்றியது. இன்றைக்கு வாழ்வதுன்னா இதெல்லாம் தெரிந்து கொண்ட உயிரினங்கள் என்பது எல்லா உயிரினும் தெரிஞ்சு வாழ்ந்து முடியுது. ஆனால் மனிதன் மட்டும் நீண்ட வாழ்நாள் பெற வேண்டும் என்பதை இயற்கையை புரிந்து கொண்டு செய்யும் போது, இறைநிலையை இயக்கத்தையும் இருப்பையும் புரிந்து கொண்டு செயல்படும் போது எது நமது அறிவாக இருக்குது ஆற்றலாக இருக்கிறது என்பது தெரியாம தன்முனைப்போட தான் தனது என்ற அளவில் பொருள் பற்றும் அதிகாரப்பற்றும் கொள்ளும் போது என்னாவது அளவாக நிற்க வேண்டியது ஒரு நேரத்துக்கு தேவையானது. எப்போ பார்த்தாலும் அதிகாரம் பண்ணிக்கணும், அதட்டிக்கணும், மிரட்டிக்கணும்னு இருந்தா குடும்பம் வாழ முடியுமா, சமுதாயம் வாழ முடியுமா? அப்போ இயற்கையில புரிந்து கொள்ளும் போது அவரவருக்குரிய பங்கு அவரவர்கள் செய்யணும், அதை வழிகாட்டணும், பிறரை வாழ வழிகாட்டணும், நாம் வாழ்ந்து காட்டணும் என்பதை தான் அந்த ஒருங்கிணைப்பு வேறாற்றல் சொல்லுகின்ற இயற்கை நியதி, இயற்கை பாடம், இயற்கை கல்வி. ஏன்னா ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு என்பது தான் இயற்கை நியதி, அதுதான் தலையாய விதி. அதுக்கு உட்பட்டு தான் எல்லா இயக்கமும் இயக்கங்கள் கூடிய ஒரு பேரியக்கம் சிக்கலான சிறப்பு இயக்கம் எல்லாம் உலகத்தில் நடக்குது, உயிர்கள் எடுத்து நடக்குது, சமுதாயம் நடக்குது, நமது உடம்புலையும் நடக்குது. அதையெல்லாம் புரிந்து கொள்ளும் போது துறைகளாக பிரிந்திருக்குது, சுகாதாரம், மருத்துவம், கல்வி, அது பொருள் பங்கீட்டு முறை, நீதிமுறை, காவல் முறை, எத்தனை விதமாக துறைகளாக பிரித்து ஆட்சி சிறப்பு நிர்வாக சிறப்பு என்று வந்தது. இன்னமும் நிர்வாகத்தை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ நிர்வாகத்தை பற்றி படிக்கிறோமோ அதை கெடுத்து பார்க்கலான்னு தான் மனித அறிவு கற்றுக்குது. இப்போ மேனேஜ்மெண்ட் தியரின்னு வந்து இதையெல்லாம் கற்றுக்கணும், ஏன்னா எது இயற்கையாக இருந்தால் எப்படி மேனேஜ் பண்ணுது, அது எப்படி ஒருங்கிணைக்குது, ஒன்றுபடுத்தி எப்படி வாழ வைக்குது, இயங்க வைக்குது, தேவையில்லைன்னா எப்படி சரிப்படுத்துது, அக்கல் காத்தல் அழித்தல் என்று திருமூர்த்திகள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் அந்த ஒரு ஆற்றல் தான், இறை ஆற்றல் தான், அதுதான் இயற்கை ஆற்றல், அதுதான் நம்ம உடம்புல உயிர் ஆற்றலாக இருக்குது, உயிர் இயங்குவதற்கு உதவுகின்ற உடல் ஆற்றலாக இருக்கிறது. உடலில் இருக்கிற புலன்கள் ஐந்தும் புலனாற்றலாக வெளிப்படுகிறது. அப்போது நம்ம உடம்புலேயே அந்த ஒருங்கிணைப்பு பேராற்றல் என்ற இயற்கை ஆற்றல் தான் அறிவாகவும் இணைப்பு சக்தியாகவும் செல்களையெல்லாம் பிரித்து வைக்கின்ற காந்த ஆற்றலாகவும் அவற்றினுடைய ஓடி ஆற்றலை மின்னாற்றலாக காந்த ஆற்றலாக வெவ்வேறு இடத்துக்கு என்னென்ன மாதிரி கொடுக்கணும், அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற ஐந்து புலனியக்கங்களாக ரசாயன காந்த மாற்றங்களாக, அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கிறது. நம்மக்கிட்ட அதிகமாக இருந்தால் அதுவே நோயை கெடுக்கும், ஆட்டோ இம்யூனின்னு சொல்கிறாங்க சில இடத்துல. அப்போ நல்லதுக்கு செலவு பண்ணணும்னு அர்த்தம். தேங்கிய குட்டை நாறும் என்ற மாதிரி நம்மக்கிட்ட எது தேங்கினாலும் அது பரவணும். இப்போ இந்த கொரோனா காலத்தில் எவ்வளோ இயக்கத்தை இந்த சேவையை செஞ்சு பிறரோடு பழக்கிற நாம் என்ன செய்யணும், வீட்டோடு தங்கிக்கின்னு வீட்டிலேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இருந்துக்கின்னு சில வேலைகளை வெளியே அப்போ உள்ளேருந்து அதே அளவில் துண்ணணும், ஆக்கி போடுறதுக்கு ஆள் இருக்காங்கன்ற மாதிரி, இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தா வருதுன்ற மாதிரி வேலை செய்யாமல் தின்னுக்கிட்டே இருக்கணும்னா ஆற்றல் வருதுன்னா அந்த ஆற்றல் எங்கே போவோம்? தன்மாற்றம் அடைஞ்சு உடல் ஆற்றல், உயிர் ஆற்றல், காந்த ஆற்றலாக மாறும்போது
அது அறிவாற்றலாகவும் நோய்தப்பாட்டலாகவும் வரும். அப்போ அது சரியாக வெளிப்பட்டு செலவாகணும், பிறருக்கும் வழங்கணும். அப்போ தான் வாழ பிறர் வாழ்தல் என்ற முறையில் பிறர் வாழ தான் வாழ்தல், ஒருவர் பலருக்கும் பலர் ஒருவருக்கும் என்பதுதான் கூட்டுறவு தத்துவம். அந்த மாதிரி இருக்கிறது தான் குடும்பம், அந்த மாதிரி இருக்கிற சமுதாயம். அதெல்லாம் மறந்துட்டு நாம் வாழ்ந்தா போதும், அடுத்தவங்களை எப்படி போனாலும் பரவாயில்ல நினைக்கிற நினைப்பு என்ன ஆகுதுன்னா, நம்முடைய தவறான நல்ல செயல் செஞ்சால் தப்பு இல்லை, கெட்ட செயல் செய்யும்போது அது பிறரை கெடுத்து பிறகு தனக்கே வந்து சேருது. அப்போ இயற்கையை ஆக்கிரமங்களும் காக்கிறவங்களும் யாரு? இயற்கையை தான் செய்யுது. அப்போ இயற்கையின் அங்கமாக உள்ள மனிதன் மட்டும் ஏன் மாறுபட்டிருக்கான்? இயற்கையின் அங்கமாக இருக்கிற மனிதன், இயற்கையின் அங்கமாக இருக்கிற உடல் உயிர் காந்த அமைப்பு மனம் என்ற அமைப்பு எல்லை கட்டி நிற்கும்போது தான் செயற்கை அமைப்பு. இப்போ மனிதர் செயல்கள் மனித எண்ணங்கள் தான் செயற்கை என்றாகும். எப்போ தவறான செயல்கள், ஒரு காலத்துக்கு தப்பிக்கிறதுக்காக இப்படி தாண்டணும் இப்படி குதிச்சோம் என்னாக்கா, எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரியே செஞ்சுட்டு இருந்தா என்ன ஆகும்? அது தேவையில்லை இல்லையா? அப்போ பிறரும் அதை பார்த்து கற்றுக்க என்ன செய்வாங்க? நம்மளை அழிச்சிட்டு அவங்க வாழ நினைப்பாங்க. அப்போ ஒருவர் ஒரு அழிச்சி வாழுதல், வெற்றி வெட்டி வாழுதல், அல்லது துன்பவுறுத்தி வாழுதல்னா மிஞ்சி போகிறது எது? அப்போ அந்த பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு பார்க்கணும். என்ன அவன் அவனுக்கு அதிக அறிவை கொடுத்து ஆற்றலை கொடுத்து அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்குறோம், எல்லாவற்றையும் அறிந்து பயன்படுத்த தேவையில்லாமல் பணத்தை கண்டுபிடிச்சான், தேவையில்லாத அமைப்புகளை உருவாக்கி அதிலே அவன் மாட்டிக்கிட்டு சாகிறானே. இப்போ என்ன செய்யறது? அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, விஞ்ஞானம் இருக்குது, மருத்துவம் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு எது ஒன்றாலும் செய்யலாம்னு நினைக்கிறானே, தப்பிச்சிக்கலாம்னு நினச்சி. அப்போ ஏழைன்னா எப்படி ஒன்றாலும் போகலாம், பணக்காரங்களுக்காக தான் திட்டங்கள்லாம் செய்யலாகுது, பணக்கார நாடுகள் பாதுகாக்கப்படணும்னு தான் நடக்குது. இப்போ ஏழைங்க எங்கேயோ பயப்படுறாங்களா? அவங்களுக்கு வந்துருந்தா கொரோனா சொல்லுங்க, மற்ற நோயெல்லாம் வரலையா? அதில் செத்து போகிறவங்க எத்தனை பேர்? அதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சி எல்லாரும் பரப்பிட்டாங்களா? இப்போ திடீர்னு 2 வருஷத்தில் உண்டான நோய் எல்லாருக்குமே பரவி எல்லாருமே செத்து போட்டாங்க. தேவையில்லாத பயம், அறிவை கொண்டு ஆராய்ச்சி செய்யணும், நம்மளை எப்படி காத்துக்கணும். இதுவரையும் காத்து கொண்டிருந்த அந்த ஒருங்கிணைப்பு பேராற்றல் என்ற காந்த ஆற்றல், இயற்கையினுடைய ஆற்றல், இயற்கையினுடைய தாவரங்கள் மருந்துகள், அப்போ இயற்கையில் உள்ள அறிஞர்களின் அறிவு, அப்போ அதையெல்லாம் ஒதுக்கிட்டு மேலை நாட்டில் கொடுக்குற மருத்துவ அறிவு அலோபதி அறிவு மட்டும்தான் சிறந்ததுன்னு நினச்சேன். அதுவும் சிறந்தது. அப்போ நம்ம நாட்டில் இருக்கிற முறை நம்ம நாட்டுக்கு ஏற்ற தற்கொலைக்கு நம்ம உணவு கொடுக்கணும். எல்லாரும் வெளிநாட்டு மருந்து பயன்படுத்தணும், வெளிநாட்டு உணவு பயன்படுத்த முடியுமா? எல்லாரும் கிடைக்குமா? அப்போ எல்லாரும் வாழறதுக்கு திட்டத்தை கொண்டு வந்தால் அது சிறந்த அரசு. ஒரு சிலர் மட்டுமே வாழணுன்ற மாதிரி, எல்லாரும் எப்படி போனால் பரவாயில்ல நினைக்கிற மாதிரி பயத்தில் நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒருங்கிணைப்பு பேராற்றல் என்ற காந்த ஆற்றல் டிஸ்டர்ப் ஆகுது. அது உயிரை கதை பாதி, உடலை கதை பாதி, நோய் பதிவுகளை கொண்டு வருது. அப்போ தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். மனித மனம் மாறவில்லை என்றால் தொடர்ந்து வெவ்வேறு நோய்கள், இதை தான் அறிவுறுத்துறாங்க. வெவ்வேறு நோய் வந்தால் என்ன செய்வீங்க? அது அதுக்கு ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்கீங்களா? எல்லாத்துக்கும் ஒரே மருந்துன்னா நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்துதல், சிந்தனையை ஒழுங்குபடுத்துதல், அறிவை ஒழுங்குபடுத்துதல், நம்முடைய உடல் இயக்கம் புலன இயக்கத்தை ஒழுங்குபடுத்துதல், குடும்பம் சமுதாயம் என்பதை ஒழுங்குபடுத்துதல். அந்த அளவில் பொருளில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கு ஓராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, காந்த நிலை உணர் கல்வி, உணவு நீர் பொதுவாக்கல், பல கடவுள் பல மதங்கள் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்துதல் என்று வேதாத்திரியம் என்று 14 கருத்துக்களை சொன்னாங்களே. எதுக்கு? இந்ததான் உலகத்துல சமாதானத்தை கொண்டு வரும், அமைதியை கொண்டு வரும். அப்போ உலகமெல்லாம் சிறப்போடு இருக்கணும். மனிதர்கள் இயற்கை எல்லாத்தையும் நடத்துது. அந்த மனித மனத்தினுடைய அறிவினுடைய தன்மையின் குறைபாட்டினால என்ன சொல்ல, நீர்நிலை வழிகளை உண்டாக்குனாங்க, நீர்நிலைகளை தேக்கிறாங்க. அதையெல்லாம் மாத்துறது யாரு? மனித மனம் தான். அதுக்கு துணை போறது யாரு? அப்போ பிளாட் போட்டு விற்கிறாங்கன்னா எங்கே வேணாலும் வாங்கிக்கலாமா? அப்போ சிந்திக்க கூடாதா? அப்போ சிந்திக்க கூடாத அளவுக்கு மனிதர்கள் விளம்பரங்கள் மூலம், அல்லது கடன் கொடுக்குறன்ற மூலம், அல்லது அதிக சம்பளத்தை சிலர் கொடுத்து அவங்க மூலமாக வாங்க வச்சு வாடகை விடலான்ற ஒரு சமயம் போகிறது. இப்போ இதையெல்லாம் ஒழுங்குபடுத்த வாடகைக்கு விடுறது இல்லை, எல்லாருக்கும் ஊடு கட்டி கொடுத்தா? அப்போ பாதைகளை ஒழுங்குபடுத்திட்டா, நீரோடும் பாதையோ காரோடும் பாதையோ ஒழுங்குபடுத்திட்டா ஏன் இந்த தப்பு வருது, விபத்தியாக வருது? அப்போ அதையெல்லாம் சிந்திக்கு சீர்தூக்கி பார்க்கின்ற அறிவு சிலருக்கே வருகிறது. அதை தான் வள்ளுவர் சிலர் பலராகிய காரணம் நோர்பார் சிலர் பலர் நோலாதார். இப்போ நோர்பார் பலராக மாற்றுகின்ற அந்த ஒருங்கிணைப்பு ஆற்றலை உணரக்கூடிய கல்வி தான் உணவளக்கலை கல்வி, உயிரணர்வு கல்வி, ஆன்மீக கல்வி. அப்போ உண்மை ஆன்மீகம் என்ற அளவில் நம்ம மனதை, நம்முடைய மனதின் மூலமாகிய உயிரை, காந்தத்தை, அதற்கு காரணமான பேராற்றல் பேரறிவை இறங்கலை உணர்ந்து கொண்டு அது தவறாமல் செயல்படுகிறது, ஏமாத்துறது என்பது அதுக்கிட்ட கிடையாது, நீதி நெறியோடு விளங்குகிறது,
அப்போ அதை உணராத போது அதையே கடவுளை ஏமாத்திடலாம், உண்டியில் காசு போட்டால் தப்பிச்சிடலாம், ஃபைன் கட்டிட்டா தப்பிச்சிடலாம் என்ற மாதிரி பலவித தவறுகள் செய்து கொண்டிருந்தா அந்த ஒருங்கிணைப்பாளர் தெரியாத எதுவும் கிடையாது. அது ஒவ்வொரு உயிரிலும் பதிய வைக்கிறது, ஒவ்வொரு அணுவிலும் பதிய வைக்கிறது, அதிலிருந்து புறப்படுகின்ற அந்த காந்த அலையில பதிவாகுது. ஒரு உயிர் இயங்குவது மற்ற உயிர்களை போதி மோதுது, பிரதிபலிக்குது, சிதறது. அப்போ இதெல்லாம் ஆகாசத்துகள் என்றதெல்லாம் பதிவாகுது, அதுவே அதன் தன்மைகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த ஒருங்கிணைப்பு பேராற்றல் என்பது ரசாயன ஆற்றலாகவும் காந்த ஆற்றலாகவும் அறிவாற்றலாகவும் உடலியங்கு ஆற்றலாகவும் சமுதாய அறிவாற்றலாகவும் அரசாங்க ஆற்றலாகவும் இயற்கை ஆற்றலாகவும் இருக்கிறது என்பதை பலரும் உணர அவரவர் பொறுப்பை உணர்ந்து செயல்படுகின்ற ஒரு சிந்தனையாளர்களாக மாறும்போது ஒருவர் பலரை வாழவிப்பார், பலர் ஒருவருக்கு உதவி செய்து தொண்டாற்றி வாழ்வார்கள் என்ற அளவில் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இயற்றிய செய்த இந்த மனவளக்கலை பயிற்சி என்ற காந்த தத்துவ விளக்கமானது, ஒருங்கிணைப்பு பேராற்றல் தத்துவமானது, இயற்கை தத்துவமானது எல்லோருக்கும் உரியது, எல்லோரும் புரிந்து கொள்வதற்காகத்தான் அகத்தவ பயிற்சி அகத்தாய்வு பயிற்சியோடு இணைந்த ஒரு பயிற்சி முறைகளை கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டையும் இணைத்து கொண்டு பார்க்கும்போது அங்கே அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் அறிவில் ஏற்படும், உயிரில் உடலில் ஏற்படும், ஒருவர் ஏற்படும், ஒருவர் கூடிய சமுதாய குடும்பத்தில் ஏற்படும், குடும்பங்கள் சேர்ந்த சமுதாயத்தில் ஏற்படும் போது ஒவ்வொருவரும் சகிப்புத்தன்மை எந்த அளவு இருக்கணுமோ அறிவோடு சகிப்பு கொள்ளுதல், தேவையற்றதை விட்டு கொடுத்தல், தேவையானதை வைத்துக் கொள்ளுதல், நமது வாழ்க்கை வளம் கெடாத வகையில் பிறருக்கு உதவி பெருவாழ்வு வாழ்தல் என்ற ஒரு மன அறிவாற்றலாகவும் வளரும் போது அந்த ஒருங்கிணைப்பை பாராட்டும் போது ஒவ்வொரு தனி மனிதனையும் அவர் சார்ந்த குடும்பத்தையும் அமைதியும் மகிழ்ச்சியும் வளமும் உள்ளதாக ஆக்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு நாடுதான் உருவாகணும்ட்டு ஒவ்வொரு அறிஞர்களும் சிந்திச்சாங்க. மண்ணிலே பெண்ணை படைக்க வேண்டும், சொர்க்கத்தை படைக்க வேண்டும், அந்த முறையில் இலக்கியங்கள் தோன்றின, இலக்கணங்கள் வகுக்கப்பட்டன, மனித மனங்கள் பண்பாட்டின் கல்வியாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒவ்வொருவரும் இறந்து கொண்டு தான் இருக்காங்க, ஆனால் அவர்கள் பெற்ற அறிவாட்சி கலனெல்லாம் அடுத்து வர தலைமுறைகளுக்கு அது கடத்தப்பட்டு கொண்டே இருக்குது, ஜெனட்டிக் இம்ப்ரிண்ட்ஸாக வருது. அப்போ நல்லதை செய்யும்போது உயர்ந்த அறிவாற்றலோடு கூடி வாழ்தல், பகுத்துண்டு வாழ்தல், தொகுத்துணர்வில் பகுத்துணர்வையும் பயன்படுத்தணும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வையும் பயன்படுத்தணும். இப்போ அனாலிசிஸ் இருக்கணும், சிந்தசிஸ் இருக்கணும், எங்கெங்கே எப்படி இருந்தால் என்ன நன்மை என்பது தெரிந்து கொண்டு இறையாற்றுடைய அந்த ஈர்ப்பு ஆற்றலையே எப்படி கொல்லும் தள்ளும் ஆற்றலாக ஈர்க்கும் ஆற்றலாக விளக்கும் ஆற்றலாக இருக்கிறது, அது நம்மளோட மனதில் விருப்பு வெறுப்பாக இருக்கிறது. இப்போ நல்லதை விரும்பணும், வேண்டாததை வெறுக்கணும், அது ஒரு சமயத்தில் எப்போ வேண்டுமோ அதை இருக்கலாம். இப்போ விருப்பம் என்பது ஒருதலை பட்சமாக இல்லாமல் எல்லை கட்டி அறிவாக இல்லாமல் பெரிந்த இந்த வான்காந்த ஒருங்கிணைப்பு பேராற்றலை தெரிந்து கொண்டு செயல்படுகின்ற பேரறிவின் திறத்தாலே பெருமைகளையெல்லாம் அடையலாம். இந்த உலகமும் உயிர்களும் செழிப்பாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை மனிதர்களால் தான் படைக்க முடியும். மனிதர்கள் பிற உயிர்களையோ இயற்கையின் அமைப்பையோ கெடுத்து வாழ முடியாது, அந்த அளவிலே உணர்ந்து வாழ்கின்ற ஒரு அமைப்பு தான், அறிவு தான் ஒருங்கிணைப்பு பேராற்றலாக இருக்க முடியும். அந்த ஒருங்கிணைப்பு பேராற்றல் நமது அறிவாக இருக்கிறது. நமது அறிவு எல்லை கட்டும் போது அது உடலை கெடுக்கிறது, உயிரை கெடுக்கிறது, சமுதாயத்தை கெடுக்கிறது, பிறகு விளைவு ஒவ்வொருவருக்கும் துன்பமாக இருக்கிறது. நோய் பெருவாரியான கொள்ளை நோய்களாகவும் ஆட்சி முறை ஒழுங்கீனமாகவும் அல்லது தப்பித்துக் கொள்கின்ற அறிவு வளர்ந்து கொண்ட பிறகு இயற்கை சீற்றங்கள்லேருந்து இப்போ மழை அதிகமாக பெய்கிறது போதுன்றோம். அப்போ இதெல்லாம் ஓட்டத்தை தடுக்கிறது தேவையில்லாத இடத்துல செய்ய வேண்டியது செய்யலை, கட்ட வேண்டிய இடத்துல அணையை கட்டல, கட்டக்கூடாத இடத்துல கட்டிட்டாங்க, எத்தனை நடக்குது. இப்போ காலத்துக்காக புதுசாக உண்டாக்கணும் இல்லை, மக்கள் வாழறது அங்கதான் போய் வாழணும், அங்க இருந்துன்னு பல பொருள் உற்பத்தி என்ற மாதிரி துன்பப்படுற மாதிரி போய் சேர்றாங்க. அப்ப இதையெல்லாம் நேர்ந்து நிறைவு கொள்ளுகின்ற அறிவை தான் அந்த ஒருங்கிணைப்பு பேராற்றலாக இயற்கை சொல்லுகின்ற அறிவாக இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளும் போது நமது அறிவோ இயற்கை அறிவாக மாறும். செயற்கையின் சிந்தைக்கட்டா செல்வமே போற்றி போற்றி என்று இறைநிலை சொல்வார். இயற்கையில் உயிராயெங்கும் எழுந்தருள் நிறைய போற்றி, செயற்கையின் சிந்தைக்கட்டா செல்வமே போற்றி போற்றி, முயற்சியில் விளைவாய் ஓங்கும் முதன்மையே போற்றி போற்றி, பயிற்சியில் நிற்போர்க்கென்றும் பண்பு செய் பரணையை போற்றி என்று திருவி கல்யாணசுந்தரம் ஒரு பாடல் இருக்கு. அப்போ இயற்கையை புரிந்து கொண்டால், இயற்கை அறிவை பிரிக்க கொண்டால் செயற்கை அறிவு சுருங்கும். எல்லை கட்டிய அறிவினாலே தனி மனிதனுடைய இருமாப்பு ஆணவம் கண்மாய் என்றாலே தான் செய்வதே சரி, பிறர் செய்வதெல்லாம் தவறு என்ற நிலையிலே ஏதோ செய்யும் போது அது தன்னையும் சமுதாயத்தை கெடுத்துக்கொண்டு செயற்கை அறிவாக மாறுகிறது. இப்போ மனிதன் கண்டுபிடிக்கிற நல்லதும் இருக்குது, அது அளவு முறையாக பயன்படுத்தாத போது தான் வாழ வேண்டும் என்ற அளவில்
அது கெடுக்கும்போது நெடுங்காலத்துக்கு பிறகுதான் விளக்கம் வருது. அதுக்குள்ள சமுதாயம் எவ்வளோ பாராழியுது. ஆல்ஃப்ரட் நோபல் என்றவர் பெரிய அளவில் வெடிமருந்து கண்டுபிடிச்சி ஆயுதங்கள் தயாரித்து அதை விற்று பெரிய செல்வந்தரானார். விளைவு அதிலேயே போச்சு. அவர்கள் கண்டுபிடிப்பால் போர்கள் நடந்து உயிர்கள் பல அழிந்தது. அப்புறம் கடைசி காலத்து அவருக்கு புத்தி வந்தது. சேர்த்த பணத்தை எல்லாம் விட்டுட்டு நிம்மதியை தேடுறதுக்கு இனி உலகத்தில் அமைதி வர வேண்டும் என்பதற்காக பரிசு கொடுங்க என்ற மாதிரி தன் சொத்தையெல்லாம் இதுவாங்க. இப்படிதான் எல்லாரும் போறாங்க. அது இருக்கும் போதே செஞ்சால் நல்லது. உணர்ந்து திருந்தவில்லை என்றால் வருந்து திருந்த வைக்கும் இந்த பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு பேராற்றல் என்ற அருள் பேராற்றல். எனவே அறிஞர் பெருமக்களை சிந்திப்போம், செயல்படுவோம், உணர்ந்தவர்கள் முதல்ல உணர்த்துவோம், உணர்ந்த வழி வாழ்வோம், பிறர் உணர்வுமாறு வருவோம். அதுக்கு நம்முடைய சந்ததிகளை சரியாக எடுத்துக்கொள்ள நம்முடைய வேண்டாத எண்ணங்களை அகற்றுவதற்கு, வேண்டாத சொல் செயலை அகற்றுவதற்கு, நம்முடைய விருப்புகளை சரிப்படுத்திக் கொள்வதற்கு, வெறுப்புகளை மாற்றி பாசம் பற்றி மாற்றுவதற்கு, அறிவின் உயர்வை சிந்தனையை இயற்கையை நோக்கி செலுத்துவோம், நம் அறிவை இயற்கை அறிவாக மாற்றுவோம். அந்த ஒருங்கிணைப்பு பேராற்றல் நம்முடைய அறிவிலே நிறைந்து நிற்கும் போது அறிஞர்கள் தோன்றுவார்கள் அறிவாட்சி களமாக. அந்தந்த நேரத்தில் சமயோசித புத்தியாக வரும். கூட்டு வாழ்க்கை என்பது தான், கூட்டுறவு முறை என்பது தான் உலகத்தில் நிலையானது, நிரந்தரமானது, எதிர்காலத்துக்கு தேவையானது. அதைத்தான் உலகம் அறிந்து உய்ய வேண்டும், கடைபிடித்து வாழ வேண்டும் என்று இருக்குது. அந்த அளவிலே எத்தனை முறை கண்டுபிடித்தாலும் சரி, மகளிர் தத்துவம், கம்யூனிசம், சோசியலிசம் எதை சொன்னாலும் சரி, கூடி வாழணும், ஒருவர் பலருக்கு உதவணும், பலர் ஒருவருக்காக வாழணும், அப்படித்தான் குடும்பம் வரும், சமுதாயம் வரும் என்று கூறி இந்த ஒருங்கிணைப்பு பேராற்றல் என்பது இயற்கையின் பேரறிவின் திறம், பேராற்றலின் திறம். அப்போ அது இருக்கிற அந்த ஆற்றல் அறிவு அது காலமாக இருந்து எல்லா வளத்தையும் நமக்கு தெரிவிக்கிறது. அதை கண்டுபிடிச்சி தான் நாம் பயன்படுத்தி வளரும். புதிய கண்டுபிடிப்புகளோ அல்லது நிலம் கண்டுபிடிச்சோம், நீர் கண்டுபிடிச்சோம், பூமி கட்டி நேரம் எங்கே இருக்குது, நீர் எங்கே இருக்குது, அணை கட்டி எப்படி கட்டலாம், மின்சாரம் எப்படி தயாரிக்கலாம், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோமே, எல்லாம் எதுக்கு? நாமும் சமுதாயமும் இயற்கையும் வாழ்வதற்கு தான். அப்போ இயற்கையை கெடுக்கிற அளவுக்கு நாம் செய்யும்போது இயற்கை கண்டிப்பாக தண்டிக்கும். அது பேராற்றல். அதை எதிர்த்து நம்மால் நெடுங்காலம் வாழ முடியாது. அந்த அறிவுக்கு கட்டுப்பட்டு தான் வாழணும் என்ற ஒரு அடக்கத்தை கொண்டு வரணும். நமது செயல்களிலே நமது மனையை கேட்டு ஒரு ஒடுக்கம் வேண்டும். இதை தருவது தான் அடக்க ஒடுக்கத்தை தருவது தான் உயிர் மேலும் மனம் வைத்து செய்கின்ற கடவுள் நிலையை கண்டறிகின்ற ஒரு பயிற்சி முறையாகும், அறிவு பயிற்சியாகும். அந்த பயிற்சியை தான் வேதாத்திரி மகர்ஷிகள் உலகத்துக்கு தந்திருக்கிறார்கள் என்று கூறி அந்த ஒருங்கிணைப்பு பேராற்றல் என்பது இயற்கை ஆற்றலாக அறிவாக வளமாக இருக்கிறது என்பதை எல்லாம் புரிந்து கொள்ளுகின்ற அளவில் காலத்தோடு காரியம் செய்கின்ற ஒரு தன்மையும், காலம் என்றால் என்ன என்று வேதாத்திரி விளக்கியார்கள் புரிந்து கொண்டு நாம் எந்தெந்த செயலை எந்த காலத்தில் செய்யணும், அறிந்து செய்தல், தெளிந்து செய்தல், தெரிந்து செய்தல் என்றால் நம்முடைய அறிவிலே அந்த ஒருங்கிணைப்பு பேராற்றல் இருந்து இயங்குமாறு இறையவர்கள் நமக்கு துணை புரியுமாக. ஒருவர் நம்முடைய அறிவிலே இருந்து இந்த மனிதகுலம் முழுவதற்கும் அதை கொண்டு சென்று ஒருவர் அறியாதவர்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் இணைப்பை ஏற்படுத்தி எல்லோரும் வாழ்வதற்கு நம்மாலான செயல்முறைகளை ஒழுங்குபடுத்தி வாழ்வோம் என்று கூறி நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. கேள்வி ஏதாவது இருக்கா? நிறைவு செய்து கொள்ளலாமா? எஸ், இணைப்புல இருக்கிறவங்க ஏதாச்சும் கேள்வி கேட்டிருந்தா கேளுங்க ஐயா, அன்மியூட் பண்றேன். நல்லது, நிறைவு செய்து கொள்ளலாம். சரிங்க ஐயா. உலகம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவர்களாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தில் ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம், பார் முழுதும் பொருள் துறையில் சமநேர் நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், திருதிருத்த சிக்கனமும் சிறந்த வாழ்வு, தெய்வ நிலை அகத்துணரும் இறைவணக்கம், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வையகம், வாழ்க.